வணக்கம் இல்லையம், மீண்டும் இன்னும் ஒரு மாலை பொழுதே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் மொலிகுலர் பயாலஜி என்ற பகுதி யூனிட் 7 படிச்சு கொண்டிருக்கின்றோம். அதிலே மிக முக்கியமான பகுதியில் பலவற்றை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். முதலாவது பகுதியாக நாங்கள் ஆர்கிடெக்சர் ஆஃப் குரோமோசோம், நிறமூத்தங்கள வடிவமைப்பை பற்றி பார்த்தாங்க. அது புதிதாக இந்த முறை உங்களுக்கு சிலபஸில் சேர்க்கப்பட்ட ஒரு பகுதி. அதை அடுத்து நாங்கள் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ பின்புறம் அடைதலை பற்றி பார்த்தாங்க. அது சம்பந்தப்பட்ட நொதியங்கள் அவை இந்த முறை நிறைய விஷயங்கள் புதுசா சேர்த்திருக்கிறார். முந்தின மாதிரி இல்ல, டீடைல்ஸ் ஆக இருக்குது, நீங்க அதை படிக்கணும். அதையடுத்து நீங்க படிச்சது ஜீன் அண்ட் ஹவு தே ஒர்க், பரம்பரலகளும் அவை தொழிற்படும் விதம். அதுல ஜீன் எக்ஸ்பிரஷனை பற்றி பாத்துறாங்க. ஜீன் எக்ஸ்பிரஷன் முக்கியமாக பாலிபெப்டைட் தொகுப்பு பற்றி பாத்துறாங்க. பாலிபெப்டைட் தொகுப்புற முறையில முதல் டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்படி நடக்கணும் பாத்துறாங்க, இந்த மொழிபெயர்ப்பு அதாவது டிரான்ஸ்லேஷன் எப்படி நடக்கணும் பாத்துறாங்க. அது மிக டீடைல்ஸாக ஒரு பல்கலைக்கழகத்தின் பட்ட கல்விக்கு தேவையான அளவு சிலபஸை போட்டுக்கிறாரு. மிக கவனமாக படிக்க வேண்டும். அண்டனை படிக்காம மறந்தீங்களுக்கு எந்த திருப்பி பழைய குருடிகளுடைய கதையெல்லாம் வரும். அப்ப நீங்க டே டு டே படிச்ச விஷயங்களும் மனக்கண்ணில போட்டு வைக்கவும். அதை அடுத்து மியூட்டேஷன் படிச்சுக்கலாம். சிறிய அளவில் ஸ்மால் ஸ்கேல் சேஞ்சஸ், அதாவது ஜீன் மியூட்டேஷன் பெரம்பல விகாரம், சிறிய அளவிலான மாற்றங்கள். லார்ஜ் ஸ்கேல் சேஞ்சஸ், பெரிய அளவிலான மாற்றங்கள், நிறமுத்த விகாரங்கள் அல்லது குரோமோசோமல் அபரேஷன்ஸ் சொல்றது, அல்லது நிறமுத்த விகாரம் குரோமோசோமல் மியூட்டேஷன் சொல்லுவீர்கள். நிறமுத்த விகாரங்கள் எண்ணிக்கை மாற்றத்தால வரலாம், நிறமுத்தங்கள் எண்ணிக்கை மாற்றம் வளமைக்கு மாறி விரைக்கு வரலாம். அதாவது இருமடிய அங்கில ஒன்று கூடி அல்லது ஒன்று குறைஞ்சி விரைக்கல், அது சொல்றது கிரமமில் மடி அணிப்பாயின்னு சொல்றது. அல்லது முழுமையாக கருவிலுள்ள எல்லா செட் குரோமோசோமும் மூன்று அல்லது மூன்றுக்கு மேல வரலாம், அது தன்மடியம்னு சொல்றது. அடுத்த நிறமுத்தங்களோட கட்டமைப்பு மாற்றங்களாலேயும் இந்த நிறமுத்த விகாரங்கள் வரலாம். அது நீக்கல், ரெட்டித்தல், டிலீஷன், டூப்ளிகேஷன், இன்வெர்ஷன், நேர்மாறல், டிரான்ஸ்லோகேஷன் கொண்டு செல்லுறது இந்த மாதிரி நடக்கணும் படிப்பிச்சாச்சு. போன கிளாஸ்ல ஜீன் டெக்னாலஜி பரம்பரலக தொழில்நுட்பத்துக்கு வந்தாங்க. அது இப்ப ஒரு மிக முக்கியமான துறை. அந்த பரம்பரல தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையில போன கிளாஸ்ல வந்து உங்களுக்கு அதுக்கான டூல்ஸ், கருவிகள் என்ன, இந்த பரம்பரலக தொழில்நுட்பத்துல பயன்படுத்துகின்ற கருவிகள் டூல்ஸ் என்ன, பரம்பரல தொழில்நுட்பத்தை நாங்கள் பாவிக்க டெக்னிக்ஸ் பொறிமுறைகள் என்னன்னு பார்த்தோம். அதாவது வாட் ஆர் த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் சரிதானே ஆர் யூஸ்ட் இன் த ஜீன் டெக்னாலஜி, அதை நாங்கள் படிச்சுருக்கோம். அதாவது வந்து கருவிகளும் இந்த கருவிகளோட டூல்ஸ் மற்ற டெக்னிக்ஸ் சொல்ற தொழில்நுட்பங்கள், அதாவது அந்த டெக்னாலஜி ஜீன் டெக்னாலஜியில நாங்கள் என்ன டெக்னிக் என்ன டெக்னிக்கை பாவிக்கிறோம், என்னென்ன கூட பாவிக்கிறோம் நம்ம படிப்புக்கு துவங்கினா. அதுல நாலு விஷயங்கள் இருக்கு. உங்களோட சிலபஸ்ல டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நாலு விஷயங்கள் போட்டுக்கிறார். ஒன்று டிஎன்ஏ தனியாக்குறது, டிஎன்ஏ ஐசோலேட் பண்றது. ரெண்டாவது வந்து அந்த டிஎன்ஏ வெட்டுகின்ற நொதியங்களை பற்றி படிக்கிறது, சில நொதியங்கள் டிஎன்ஏட தாக்கம் அடைய இந்த நொதியங்களை பற்றி படிக்கிறது. மூன்றாவது நீங்க படிக்க வேண்டிய விஷயம் வந்து அக்ரோஸ் ஜெல் மின்னாயன முறை. நாலாவது டிஎன்ஏ ப்ரோப்ஸ், டிஎன்ஏ ஆயி என்று சொல்றோம், ஆவினஜின் ஆயி அல்ல ப்ரோப்ஸ். மற்றது டிஎன்ஏ கலப்பு புற பார்க்கணும், ஹைபிரடைசேஷனை பற்றியும் பார்க்கறது. சரிதான், இதை பற்றியும் நாங்கள் நாலு விஷயங்கள் பார்க்க வேணும். போன கிளாஸ்ல மூணும் படிப்பிச்சுட்டோம். அது முக்கியமான பகுதி என்றபடியாலும் அன்றைய கணவீருக்கு என்ற வீட்டில் கூட அந்த நெட்வொர்க் பிரச்சனை என்றபடியாலும் நான் அந்த விஷயங்களும் ஓரளவுக்கு முக்கியமான விஷயங்களை மீட்டு தான் அன்றைய போக வேண்டியிருக்கிறார். ஒன்று இன்றைய நாங்கள் படிக்க போற பகுதிக்கும் அன்றைக்கு நாங்கள் படித்த பகுதிக்கும் இடையில் தொடர்பு இருக்குது. கனப்பள்ளியில் திருவண்ணாமலை இந்த கோல்படி சொன்னார்கள், பல்வரோட பகுதியில் சொன்னார்கள், இடையில இன்ட்ரப்ஷன் இருந்தாலும் சொல்லி, எனவே அந்த பழைய பகுதியிலிருந்து நாங்கள் மீட்டு கொண்டு போவோம். அதுல அக்ரோஸ்டியல் மின்னயனத்தில் இருந்துதான் இண்டை படிக்கிற பகுதி தொடருது. அப்ப அதை ரிவைஸ் பண்ணி இண்டை படிப்புகிற பகுதியை படிப்பிச்சுட்டு தேதி நான் அண்டை சில மிச்ச பகுதியை செய்து போட்டு டைம் இருந்தால் புது பகுதிக்கு வரும். அப்ப இன்றைக்கு என்ன கிளாஸ் ஒர்க் தெரிஞ்சு வச்சிருக்கோம், இன்றைக்கு டிஎன்ஏ ப்ரோப்ஸ் ஆயி என்று சொல்றது, டிஎன்ஏ ப்ரோப்ஸ் அண்ட் ஹைபிரிடைசேஷன், அதாவது கலப்பு புறப்பாக்கலும் டிஎன்ஏ ஆயிகளும் டிஎன்ஏ ப்ரோப்ஸ் அண்ட் ஹைபிரிடைசேஷன் தான் படிப்பிக்க போறோம். அது படிக்கணும்னா அக்ரோஸ்டியல் மின்னயன முறை, அக்ரோஸ்டியல் எலக்ட்ரோஃபோரசிஸ் விளங்க வேணும். அதனால படிப்பில் முடிஞ்சது திருப்பி தான் சொல்லித்தரலாம், ஆறுதலாக வீடியோவை போட்டு சொல்லித்தரலாம். மற்றது அதுல டிஎன்ஏல பயன்படுத்தப்படுற நொதியங்கள் பின்னங்க சொல்லித்தரலாம். டிஎன்ஏ ஐதாக்குற முறையும் தனியாக்குற முறையும் ஐசோலேட் பண்ற முறையும் சொல்லித்தரலாம். இதெல்லாம் நேரம் மட்டமட்ட வேற நினைக்கிறேன். நேரம் இருந்தால் நான் ஜீன் குளோனிங்க்கு வரேன், அடுத்த டாபிக்கு வரேன். ஜீன் டெக்னாலஜி அடுத்த டாபிக் வந்து டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், பிறகு அதான் டெக்னிக்ஸ் என்ற தொழில்நுட்பங்கள், டூல்ஸ் என்றது கருவிகள். அப்ப கருவிகளும் தொழில்நுட்பங்களையும் படிச்சு கொண்டு நாங்கள் அதனால
ஜீன் குளோனிங்கை பற்றி இன்றைக்கு டைம் இருக்காத நினைக்கிறேன், இருந்தால் ரிவைஸ் பண்ண முடியும். இது கொஞ்சம் அவசரமாக போயிலா பிள்ளைகள் புதிய பகுதிகள் கொஞ்சம் ஆறுதலை தான் படிப்பிக்க வேண்டும். உங்களை மன்னாடி கேட்கிறேன், டே டு டே நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். நட்டது திரும்பவும் சொல்றேன், தயவு செய்து நீங்கள் கால் வரைக்க அக்செப்ட் பண்றதை தவிர கனவேருக்கு சொல்லி கொடுத்துறாங்க, நீங்க கேட்கறீங்க இல்ல, இதால என்ன பிரச்சனை என்ன, நீங்கள் கால் பண்றதால கனவேற்ற வகுப்ப குழப்பறீங்க. இப்ப வேற கோலுக்கு ஆன்சர் பண்ண போற பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும்னா, இந்த கோலை அட்டம் பண்ண இல்லாமல் அவை விளக்கப்பட்டு போகுது. உங்களோட கோல் வரை எங்கட கோலோட அவ்வளவு பேருக்கும் அந்த இணைந்து கொள்ற வாய்ப்பு இல்லா போகும். ஏற்கனவே அப்படி பலமுறை நடந்து 100-150 பிள்ளைகளுக்கு படிக்க உள்ளுக்கு வரையில வழியானு பெரிய கஷ்டம் வந்தது. அப்ப உங்களுக்கு திரும்ப சொல்றேன், நீங்கள் சேட்டிங்கோ காலிங்கோ எதுவும் செய்யக்கூடாது. உங்களுக்கு 8 to 8:10 கால் வரும், சரிதானே? ஒரு கலர் ரெண்டு முறை கால் பண்ணுவீங்க, மிஸ் பண்ணார வந்து 8:10 காலிங் நிப்பாடி போடுவீங்க. அந்த டைம் நீங்க அக்செப்ட் பண்ணி போட்டு அதுலேயும் கேட்கும் அக்செப்ட் பண்ணுங்க, வீடியோடையோ வீடியோ இல்லையோன்னு சொல்லி, வீடியோ இல்லையன்னு சொல்லி தான் நீங்க அக்செப்ட் பண்ணணும். வீடியோட வந்துதான் நீங்க வேலை தமிழ் அப்ப வீடியோ இல்லையன்னு அக்செப்ட் பண்ணி போட்டு நீங்க வாங்க, மியூட் பண்ணப்பட்டிருக்கு நீங்க, மற்றபடி ஒன்றும் தேவையில்லை. நீங்க பார்க்க முடிஞ்சா பண்ணி லீவ் பண்ண வேண்டிய இடையில உங்களுக்கு நெட்ஒர்க்கால கவரேஜ் பிரச்சனை இருந்தாலும் நீங்க கால் பண்ணக்கூடாது. அடுத்த கோல் உங்களுக்கு 8:30 தருகிறேன், அடுத்த கோல் 8:45 தருகிறேன், அடுத்த கோல் 9 தருகிறேன். உங்களுக்கு என்ன 3 சான்ஸ் இருக்கு நெட்ஒர்க் பிரச்சனைக்காக. உங்களுக்கு தற்சமயம் அப்படி கால் பண்ணவர்களா இருந்தால் கனவிற்கு ட்ராப் பண்ணப்பட்டு போறவை இது நாங்க நிப்பாட்டையில் அங்க மேல லண்டன்ல அட்மின் இருக்கிறேன் அவைகளுக்கு தெரியாது யாருன்னு சொல்லி ரிமூவ் பண்ணப்பட்டால் பிறகு நீங்க என்னோட இந்த யோசனமும் இல்லை கதைச்சு சொல்லுவத தமிழ்ல வேற கிளியரா சொல்றேன், கிளியரா நீங்க விளக்கிக் கொள்ளணும். சரி, இப்ப நாங்க படிப்போம். இப்ப அதுக்கு முன்னம் ஒரு க்வெஸ்சன்ஸ் பார்ப்போம். அண்டை படிப்பிச்சல் இத பாருங்க, அண்டை படிப்பிச்சல் உள்ள கேள்வி பாப்பா எத்தனை செய்யறீங்க? ஆர்என்ஏ படித்தகட்டில் இருந்து, அதாவது ஆர்என்ஏ டெம்ப்ளேட்ல இருந்து டிஎன்ஏ வர்றது, கவனமா இருக்கணும். ஆர்என்ஏ டெம்ப்ளேட்டா வச்சு டிஎன்ஏ வர நொதியம் இது, விச் ஒன் ஆஃப் த என்சைம் தட் இன்வால்வ்ஸ் formation of DNA from a RNA template. அதுல முதலாவது restriction endonuclease, ரெண்டாவது DNA ligase, மூன்றாவது tag polymerase, tag DNA polymerase, நாலாவது reverse transcriptase, ஐந்தாவது primase. கேரிய ஆன்சர் போடுங்க. 443 பேர்ல 225 பேர் போட்டீங்க. இத போடா முடியுங்க என்றால் நீங்க ஏதோ ஒருபடியே போடணும் 1 minute. இல்லாட்டில் நீங்க அட்டெண்டன்ஸ் இல்லைன்ற கருத்தை நிப்பாட்டுங்க. கீழே சப்மிட் பண்ணணும், கீழே அமர்த்த வேணும். 375, ஒரு நிமிஷம் போயிட்டு 400, ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாநில சம்பந்தம் உங்களுக்கு பழக்கம் வேற இல்லை. நானூற்றி 25, 14 பேர் இருக்கு. ஓகே, 428 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. எனக்கு 10 பேர் நேசரோட டீச்சர்ஸ் கலந்து கொண்டே போட்டிருக்க மாட்டோம். 430 பேர். ஓகே, இதுல நீங்க பாருங்க உங்களோட ரிசல்ட்ஸ் காட்டுறோம். அப்ப உண்மையான விட வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், உங்களுக்கு தெரியும் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்பது டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வரது, டிஎன்ஏ டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல இருந்து டிஎன்ஏ படித்தகல இருந்து ஆர்என்ஏ வரதா டிரான்ஸ்கிரிப்ஷன். இது மாறி நடக்குது, ஆர்என்ஏ டெம்ப்ளேட்ல இருந்து டிஎன்ஏ வருது, அப்ப ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நொதியம் சரிதானே? அது வந்து 54 விதமானாங்க சரியா போட்டுக்கிறீங்க. டேக் டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து புதிய நிரப்புகின்ற டிஎன்ஏலையே உருவாக்கும், புதிய நிரப்புகின்ற டிஎன்ஏகளையே டிஎன்ஏ படித்தகட்டில இருந்து உருவாக்கும். அப்ப டிஎன்ஏ படித்தகட்டில இருந்து இன்னொரு நிரப்புலையை சேர்க்கிறதால பல டிஎன்ஏ கொப்பி அலை, இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு டிஎன்ஏ மாதிரி கன கொப்பீஸ் வேணும் என்றால் ஒரு படித்தகட்டை போட்டுட்டு அதுக்கு என்ன செய்யறது, கொப்பி டிஎன்ஏ உருவாகி கொண்டிருக்கணும். அது என்ன செய்யும், தொடர்ந்து ரெப்ளிகேஷன் மூலமா பல மில்லியன் கணக்கான காப்பீஸா வரும். இந்த செயல்முறையை சொல்றது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், இது உங்களுக்கு தனியே இருக்கு சிலபஸ்ல, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் படிப்பீங்க. அதுல நோக்கம் ஒரு டிஎன்ஏ படித்தகட்டை போட்டு பல மில்லியன் காப்பி டிஎன்ஏ உருவாக்குறது. அப்ப அதுக்கு தேவையான என்சைம் தான் டிஎன்ஏ பாலிமரேஸ். அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து பிசிஆர் மெஷின்ல நாங்க போட வைக்க, பிசிஆர் மெஷின் இருக்குது, அந்த ரியாக்ஷன் இருக்கு, அது வந்து ஹை டெம்பரேச்சர்லாம் ஒர்க் பண்ணும்.
அப்ப அந்த ஹை டெம்பரேச்சரை அது தாங்கிறதுக்காக, அதாவது உயர் வெப்பத்துக்கு தாங்கும் தன்மை உள்ள நொதிய மண்ணைக்குள்ள தேர்மஸ் அக்வாட்டிகஸ் என்ற பாக்டீரியா இருக்கு. தேர்மஸ் அக்வாட்டிகஸ் என்ற பாக்டீரியா வந்து உயர் வெப்பத்துல நொதியங்கள் அமைப்பளிவுக்குள்ளாகும், அதாவது டீநேச்சர் பண்ணாது, அந்த இயல்பு இழக்கப்படாது. அப்ப அந்த வேற சொல்லு பாதிச்சு, டீநேச்சரேஷன் வேற சொல்லு பாதிக்கிறான் பாதிச்சோம், வேற தமிழ் இருக்கிறது டீநேச்சரேஷனுக்கு அவன் பாதிச்ச சொல்லு இயற்கை அகற்றப்படும். அப்ப இயற்கை அகற்றப்பட்டு சரிதானே, அதாவது டீநேச்சர் பண்ணப்பட்டால் உங்களுக்கு தெரியப்படும் இங்க என்ன நடக்க போகுதுனால், அந்த என்சைம் வந்து டீநேச்சர் பண்ணாம இயற்கை அகற்றல் உள்ளாகாமல் இருக்கிறனால உயர் வெப்பத்தில ஆக்டிவா இருக்க வேணும். அப்ப வெப்ப வெந்நீரூட்டுகள்ல ஹாட் ஸ்பிரிங்ஸ்ல வாழுகின்ற பாக்டீரியாக்கள் அப்படியான தன்மை உள்ளவை. அந்த நொதியங்கள் வந்து ஹாட் ஸ்பிரிங் வெந்நீரூட்டுகளை வாழ்ந்த பாக்டீரியா நொதியங்கள் வந்து உயர் வெப்பத்திலேயே சிறப்பாக தொழிற்படும். அதுல சிறப்பு வெப்பில வந்து 80-90% இருக்கு. அப்ப அப்படியான பாக்டீரியா வந்து தேர்மஸ் அக்வாட்டிகஸ் அதுலேருந்து புறப்பட்ட பொலிமரைஸ் தான் பிசிஆர்ல பாதிக்கணும். அப்ப தேர்மஸ் டி அக்வாட்டிகஸ் ஏக்யூ டெக் டிஎன்ஏ பொலிமரைஸ் சொல்றோம். பிரைமேஸ் அது இங்கு சம்பந்தமே இல்லை, பிரைமேஸுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. பிரைமேஸ் வந்து உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏ உருவாக்கல, ஒரு சிறிய துண்டு டிஎன்ஏ உருவாக்குதான் பிரைமேஸ், சிறிய துண்டு ஆர்என்ஏ உருவாக்குது. அப்ப டிஎன்ஏ படித்தாட்டில இருந்து முதல் ஆர்என்ஏ பொலிமரைஸ் புதுசாக ஒரு நிறப்பிலே உருவாக்க மாட்டேன். அப்ப ஒரு சிறிய துண்டு ஆர்என்ஏ ஒன்று உருவாக்கப்படும், ஒரு 10 நீகோட்டை தொடர கொண்ட ஒரு ஆர்என்ஏ, அதை சொல்றது பிரைமர்னு சொல்லி அந்த பிரைமரை உருவாக்குறது ஆர்என்ஏ பிரைமர். அதை உருவாக்குறது சம்பந்தப்பட்ட முதல் தான் பிரைமேஸ் கிட்டத்தட்ட ஆர்என்ஏ பொலிமரைஸ் அதே வேலையை தான் செய்ய போகும். மற்ற ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன நியூக்ளியஸ் எப்படி சொன்னா, ஒரு குறிப்பிட்ட எங்களுக்கு தெரிந்த ஒரு நீங்கோட்டை தொடருக்குலாம் விட்டு, அப்ப டிஎன்ஏ ஒரு குறிப்பிட்ட நீங்கோட்டை தொடருக்குள்ள தனித்துவமான நீங்கோட்டை தொடருக்குலாம் விட்டு கண்டுபிடிப்பா வெட்டி அந்த டிஎன்ஏ துண்டாக்குற பயன்படுத்துறதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு குறிப்பிட்ட நீங்கோட்டை தொடருக்கிடையில மட்டும்தான், அல்லது கண்மையில தான் அதை வெட்டி அந்த டிஎன்ஏ துண்டாகும். அதான் உங்களாண்டே படிப்பிச்சிடலாம். டிஎன்ஏ லிகேஸ் என்பது உங்களுக்கு தெரியும், பாஸ்போர்ட் டைஜஸ்ட் பண்ணாலே ரெண்டு துண்டு இணைக்கிறது. சரிதான், அப்ப இந்த மிச்ச பேர் 232 பேர் தான், மிச்ச பேர் எல்லாம் நீங்க படிக்கிறது காணாது சரியா? சரி, நாங்க இன்றைக்கு விஷயத்துக்கு வருவோம். சரிதான பிள்ளைகள், இன்றைக்கு நான் அண்டை படிப்பில் அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் தான் திருப்பி சொல்லி தரப்போம். அப்ப உங்களுக்கு சொன்னா இதுல அக்ரோஸ் என்றா என்ன, தூய ஏகார், பியோ ஏகார், ஏகார் என்றா என்ன, இந்த கடல் சாதாளின்னு சொல்றது. சரிதான, சி வீடுன்னு சொல்லுவீங்க, சரிதான, சி லெட்டிஸ் சொல்லுவீங்க. அப்ப கடல் சாதாளகள்ல இருந்து, சரிதான, அந்த கலைச்சுவர்கள்ல கடல் சாதாளகள்ல கலைச்சுவர் இருந்து புறப்பட்டதுதான் இந்த ஏகா. அதிண்ட ஒரு தூய்மையான ஃபோம் தான், தூய்மையான வடிவம் தான் அக்ரோஸ். அக்ரோஸ் என்பது பியோ ஏகா, தூய ஏகா. அந்த கடல் சாதாள எண்ணெய்க்கு குறிப்பாக இதை பாவிக்கிறாங்க என்றால் இந்த சிவப்பு அல்காக்கள் தான் பாவிக்கிறாங்க. ஜெலிடி எல்லாம் படிச்சிருப்பீங்க, சிவப்பு அல்காக்கள் கலைச்சுவர்ல ஏகாரன்ற ஒரு பல சக்கரைட் இருக்கு, அதை நாங்கள் எடுத்து கண்டது வரைக்கும் பாதிக்கிறோம். நுண்ணங்கள்ல வளர்ப்புடமா படிப்பீங்க, மைக்ரோபாலஜி படிச்சிருங்க, சில பேருக்கு படிச்சுட்டு படிப்பீங்க, அதே மாதிரி எல்லாரும் முடிச்சுட்டேன்னா. அப்ப மைக்ரோபாலஜியில உங்களுக்கு தெரியும் ஏகாரன்ற ஒரு பொருளை நாங்கள் பாவிக்கிறோம், இந்த ஊடகத்தை திண்மமாக்குறதுக்காக. அப்ப ஏகார் ஏன் நுண்ணங்கள வளர்ப்புடமா பயன்படுத்தப்படுதுன்றா, ஊடகத்தை கட்டிப்படுத்துறக்கா, சொலிடிஃபை பண்றக்கா, திண்மமாக்குறது. அப்ப அறவெப்பத்துல ஊடகம் திண்மமா இருக்கு. அங்க நாங்கள் பாவிக்கிறது உருளைக்கிழங்கு டெக்ஸ்ட்ரோஸ் ஏகார், டிடியை வளர்க்கூடாது எங்கிறது பாவிப்போம், பங்கசை வளர்க்கறதுக்காக. நியூட்ரியன் ஏகார், போசருடைய ஏகாரை நாங்கள் பாவிக்கிறது என்னதுக்காக, இந்த பாக்டீரியாக்களை வளர்க்கறதுக்காக. அது அந்த வளர்ப்புடவை பாவிக்க நாங்கள் ஊடகத்தை கட்டிப்படுத்துறதுக்காக நாங்கள் அதை பாவிக்கிறாங்க. 63-20 டிவி உங்களோட வீடியோ கட் பண்ணுவோம், அல்லது உங்களை தூக்கி இருக்க வேண்டும் முடியாது. தன்சிங்கா நவகுமார் கவனிங்கோ. அப்ப என்ன தண்ணி அடிச்சு போட்டுருக்குங்க தெரியல, வீடியோ ஒன்பதான் கூட தெரியாத பள்ளி எத்தனை சொல்லி போட்டேன் கவனிக்கும். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த நாங்கள் இதுக்கு வரும் என்ன ஏகாரு. அப்ப இந்த ஏகாரண்ட பியோ ஃபோம் தான் அக்ரோஸ். அது வந்து நாங்க என்ன செய்யணும்னா, நாங்கள் கொதிக்க விட்டுட்டு கூல் பண்ணிங்க, நல்லா கொதிக்க பண்ணி போட்டு ஆறவடிக்கு இந்த ஜெல்லி மாதிரி வரும். அப்ப அந்த அக்ரோஸ் ஜெல்ன்றது ஏகார நாங்கள் கொதிக்க செய்து ஆரம்பிட்டு ட்ரெயில ஊத்தி விட்டோம்னால் அக்ரோஸ் ஜெல் வரும். எலக்ட்ரோஃபோரசிஸ் மின் அயனம் என்ற முறை என்னது பாதிக்கிறோம்னால், ஏகார் ஜெல்லுக்குள்ள சின்ன சின்ன இடைவெளிகள் இருக்கு, அந்த இடைவெளிகளால ஏற்றத்தை கொண்ட சார்ஜ் ஏற்றமுள்ள புரதங்கள் டிஎன்ஏ
ஆர்என்ஏல லார்ஜ் மொலிகுல்ஸ். அப்ப ஏட்டம் உள்ள அதாவது நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கு இந்த மூணு டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாம் போஸ்பேட் கூட நெகட்டிவ் சார்ஜ், அதே மாதிரி புரதங்களும் நெகட்டிவ் சார்ஜ். இந்த ஏற்றத்தை கொண்ட அதாவது ஏற்றம் உள்ள பெரிய மூலக்கூறுகள் என்ன செய்யப்படும், இந்த ஜெல்லில் உள்ள இடைவெளிகளால ஜெல்லில் உள்ள மூலக்கூறுகள் உள்ள ஸ்பேஸுகளால மூவ் பண்ணும். அதுல சின்ன மூலக்கூறா அந்த இடைவெளிகளா கிரியா நடந்துகிட்டு போகணும், பெரிய மூலக்கூட பெருசா மூவ் பண்ணாது. அப்ப அசைகிற வேகம் சிறிய மூலக்கூறு கூடும். அப்ப இதெல்லாம் எதிரேற்றம் கொண்ட மூலக்கூறு. அப்ப நாங்க என்ன செய்வோம்னா, அந்த ஜெல்லுக்கு ரெண்டு பக்கத்துக்கும் ரெண்டு மின்வாய்களை வைப்போம். ஒன்று நேர் மின்வாய் ஆனோ, மற்றது எதிர் மின்வாய் கதோட். அப்ப இந்த கதோட் பக்கமா தான் அந்த டிஎன்ஏ துண்டுகளை போடுவோம். அப்ப அதை ஓட விடுவோம் ஜெல்லுக்குள்ள. அப்ப என்ன செய்யும், கதோட் இல்ல இருந்து ஆனோட்ன்றது நேர் முறை, இந்த டிஎன்ஏ துண்டுகள் எல்லாம் மறையேற்றம் கொண்டது, ஆர்என்ஏ துண்டுகள் மறையேற்றம் கொண்டது, புரதம் மறையேற்றம் கொண்டது, என்ன செய்யும் அந்த ஜெல்லில் உள்ள இடைவெளிகளால் அது மூவ் பண்ண போது அனோட்டை நோக்கி, அனோட் தான் பிளஸ் அதை நோக்கி போகும். போயிருக்க சிறிய மூலக்கூறுகள் ஃபாஸ்டா மூவ் பண்ணிடும், பெரிய மூலக்கூறுகள் ஃபாஸ்டா மூவ் பண்ண மாட்டேன். இப்ப எங்களை எல்லாரையும் ஓட விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நேரம் ஓடு ஓடி நிப்பாட்டி விட்டா சரிதானே, சின்ன கொஞ்சம் சின்ன பிள்ளை நல்ல ஃபாஸ்டா சின்ன இடைவெளிகளா போய் ஓடணும், தடதாண்டல் மாதிரி அதுவும் ஃபாஸ்டா ஓடிடும். அடுத்த கொஞ்சம் சைஸ் கூட கொஞ்சம் நினைஞ்சு நினைஞ்சு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு போகும். அப்படியே அந்த சைஸ் ஓடர்ல ஒவ்வொருத்தரும் நிப்பிடும். ஏன்னா அந்த சின்ன சின்ன இடைவெளிகளா மூணு மூணு போறான்னு சொன்னா பெரியாக போற கஷ்டம். அப்ப சிறிய மூலக்கூறுகள் விரைவாக அசையும். அப்ப உங்களுக்கு இந்த அசைவை தீர்மானிக்கிறது ரெண்டு, ஒன்று தேறி ஏற்றத்தின் அளவு நெட் சார்ஜ், மற்றது சைஸ். இது வந்து இந்த இடைவெளிகளால போயிருக்கு. சிறிய மூலக்கூறுகள் அசைகிற வேகம் கூட, அப்ப அவை தூரத்துக்கு போயிருக்கணும், மற்ற தூரம் குறைவா போயிருக்கணும். இதெல்லாம் இந்த அடிப்படை தத்துவம். அப்ப இதை என்ன மாதிரி செய்யறோம்னா, ஒரு பிரேக் இல்ல நடுவில் நாங்க எடுப்போம் அந்த ஜெல்லு ரெண்டு பக்கம் தாங்கற கடத்துல போடுவோம். போட்டு அந்த ஜெல் சின்ன சின்ன ஒரு வெல்ஸ் சொல்றோம், வெல்ஸ் நாங்க தமிழ்ல இதுல கிடறேன் போடுறோம் ரிசர்ச் புக்ல, வெல்லுன்றது அந்த சின்ன பள்ளம் போன்ற இடங்க, அதுக்குள்ள அந்த டிஎன்ஏ துண்டுகளை போடுவோம். ஒரு அக்ரோஸ் ஜெல்லில ஒரு ஒரு ஒரே செயல்முறையில ஒரு எட்டு வெல்ஸ் எட்டு பள்ளங்களை ஏற்படுத்தி போட்டு எட்டு வெவ்வேறு டிஎன்ஏகளை போடலாம். பெண் டிஎன்ஏ இன்னொரு ஆளு டிஎன்ஏ அப்படி போட்டா ஒவ்வொருத்தர் டிஎன்ஏயும் சைஸ் ஓடல ஒழுங்குபடுத்தும். அந்த எட்டு பேர்த்தையும் ஒரே நேரத்தில் செய்யலாம். அந்த டெக்னாலஜியை நேற்று காண வீடியோக்குள்ளாலையும் இந்த இதுக்குள்ளாலையும் வினத்துக்குள்ளால ஸ்லைட்டுக்குள்ளாலையும் உங்களுக்கு முதல் ஸ்லைட்ல காட்டுறேன், கண்டிப்பாக வீடியோல காட்டுறோம், காட்டி போட்டு உங்களுக்கு இண்டே படிப்பிற விஷயத்துக்கு வரேன். நேற்று முக்கியமான விஷயம் கனப்பள்ளி பாவம் கேட்டவ இப்படி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு சொல்லி முக்கியமான இண்டே விளங்கினா நேற்று ஏன் விளங்கி தான் விளங்குவாங்க சரிதானே. அப்ப ஒரு டிஸ்பிளே போடுவோம் தார்மிகா. லேட் ஆகுது. ஹலோ, நான் என்னடா இருக்க போடவா உங்களை அப்லோட் பண்ணல போ இங்க கொண்டு தெரியல என்னுடைய பேர் இல்லையா? ஆ வந்துட்டு ஓகே சரி சரி ஓகே. இப்ப பாருங்க பிள்ளைகள் ஆறுல கவனிங்க. இப்ப இந்த பஃபர் சொல்யூஷன் ரெண்டு பக்கத்துலயே ஒரு பள்ளமா கிடக்கு, ரக்க மாதிரி இந்த ஸ்டூல்ல கால் மாதிரி நின்றுட்டு சார் லீவ் பண்ணிட்டாரு ராகன் சார் நெட்வொர்க். ஆ ரைட், அவர் என்னுடைய எடுத்து காட்டு பிரச்சனை. ஓகே சார், என்ன தேடி எடுக்கணும்னு தான் பிரச்சனை தேடி எடுப்போம். சார் ஓகே சார், ராவன் சார் வந்துட்டார்.
சார் சேவனீட்டன் சாரி ஃபார் த இன்டரப்ஷன் பிளீஸ் மெனிக்கு ஒன்றும் ஒன்றும் செய்யலாது நாங்கள் தனியாக ஒன்றும் செய்யலாது நெட்ஒர்க் எல்லாத்தையும் நான் பார்க்க வேணும் உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் இதுல பாருங்கோ இந்த தொட்டி ஒரு கிளாஸ் தொட்டி மாதிரி இருக்குல்ல உங்களை வீடு விலை கட்டப்படாங்க இந்த ரெண்டு பக்கம் இந்த ஸ்டூல்ல கால் மாதிரி இருக்கிற ரக்கமான பகுதி இருக்குல்லோ அதுக்கெல்லாம் பஃபர் போகுது பஃபர்ன்றது தாங்கல் கரைசல் அதுக்குள்ள அந்த தாங்கல் கரைசலுக்குலாம் மின்வாய் வச்சிருக்கு பாருங்க ஒன்று கேதோட் மைனஸ்ல காட்டிக்கிறேன் அனோட் பிளஸ்ல காட்டிக்கிறேன் அந்த மைனஸ் பக்கமே தான் அந்த ஸ்லாட்ஸ் இருக்கும் ஸ்லாட்ஸ்ன்றது அந்த பள்ளங்கள் அந்த வெயில் சண்டை சொல்லலாம் வெயில் கிணறுகள்னு சொல்லலாம் இல்ல ஸ்லாட்ஸ் சொல்லலாம் அது எங்க இருக்க போகுது அந்த 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 நடுவில் இருக்குது என்ன அப்படி ஒரு வேற கலர்ல வச்சிருக்க புத்தகம் வச்ச மாதிரி அகலமே ஒரு கார்ட்போர்ட் மாதிரி அதுதான் அக்ரோஸ் ஜெல் அதுல அந்த அனோட் பக்கமா இல்ல கெதோட் பக்கம் என்ன கெதோட் பக்கமா மைனஸ் பக்கமா தான் வெயில் அல்ல ஸ்லாட்ஸ் இருக்கு அதுக்கான சாம்பிளை போட போறோம் போட்ட சாம்பிள் வந்து அப்படி மூவ் பண்ணி கொண்டு வரைக்க வெவ்வேறு பேண்டுகளா வரும் அந்த பேண்டுகளை நாங்க கண்ணால பாக்கலாம் போறோம் விசிபிள் ஆஃப்டர் சூட்டபிள் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தெரியும் எதிரியம் புரோமைட் போன்ற சில கெமிக்கல்ஸ போட்டுதான் அங்க செய்யலாம் ஜூவி லைட்டால அதை பார்க்கலாம் பேண்டை சும்மா பாக்கலாம் அதுதான் அதை காட்டி கிடக்கு அடுத்த காட்டம் புறப்படம் இருந்தாலும் வீடியோ காட்டும் இதே பாருங்க அதே படம் தான் சரி இப்ப தனியா அந்த அக்ரோஸ் ஜெல்ல காட்டி கிடக்குது அங்கால பாருங்க அந்த லோவ மொலிகுலர் வெயிட் உள்ளதுகள் வந்து இங்கல கேனோட்ட நோக்கி வந்துட்டு ஹைய மொலிகுலர் வெயிட் உள்ளது அங்க கதோட் பக்கமாக கிடக்குது பவர் சப்ளைல லிங்க் பண்ணி கிடக்குது அதை ஆரம்பில சாம்பிளின் ஒவ்வொரு வில்லுக்கையும் போட்டு விடுது வெள்ளு சொல்லி பாய்ச்சிக்கலாம் ஸ்லோட்டு பாய்ச்சிக்கலாம் இது மூவ் பண்ற உள்ள கட்டம் இது படங்களும் வீடியோ பார்க்கணும் எல்லா படங்களும் இனி வீடியோ கொடுங்க வீடியோ படம் இத பாருங்க இந்த வீடியோ நான் விளங்கப்படுத்துறேன் சரிதானே பிள்ளைகள் இப்ப இப்ப இதெல்லாம் இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன வச்சு கிடக்க அந்த ஒரு இதுக்கெல்லாம் ஆறு வச்சு கிடக்க அஞ்சு வச்சு கிடக்கல அஞ்சும் டிஎன்ஏ சாம்பிள் அஞ்சு டிஎன்ஏ சாம்பிள் ஒவ்வொரு இதுக்கெல்லாம் வச்சு கிடக்கு இதுதான் அந்த நீங்க பார்த்த அந்த டே இதுக்கெல்லாம் நாங்கள் அக்ரோஸ் ஜெல்ல வச்சு அதுல இந்த அம்புக்குறி இருக்கிற இடத்துக்கெல்லாம் ஜெல் வைக்க போறோம் ரெண்டு பக்கத்துல உள்ள இறக்கங்கள் அந்த அரோவர் இதுக்கெல்லாம் பஃப போட போறோம் அதான் அந்த மூடி மேல மூடி விடும் அனோட் சிவப்பு மூடி அந்த அனோட்டுக்கு வரும் அந்த கருப்பு மூடி வந்து கதோட்டுக்கு வரும் பாருங்க மின்வே அங்க கொண்டு வந்து அதை கொண்டு வந்து ஃபிட் பண்ணி விடும் எல்லாத்தையும் செட் பண்ண அப்புறம் இது அனோட் உங்களுக்கு தெரியும் போற டிரெக்ஷனை கவனிங்க அனோட்டை நோக்கி தான் போப்போம் இதுதான் அந்த ஜெல் அக்ரோஸ் ஜெல்ல கொண்டு வந்து வைக்கணும் சரிதான் ட்ரே மாதிரி கொண்டு வைக்கணும் அக்ரோஸ் ஜெல் இனி ரெண்டு பக்கத்துக்கும் பஃபர் விட போயிடும் பஃபர் சொல்யூஷன் பாருங்க பஃபர் சொல்யூஷன் ரெண்டு பக்கத்துக்கும் பஃபர் சொல்யூஷன் விட போயிடும் அந்த மேக்சிமம் லெவல் மட்டும் பஃபர் சொல்யூஷன் விடுவேன் இது நேர பார்க்கவே உங்க மனதில் பத்திர கூட போயிருக்கு சரி இப்ப பஃபர் விட்டாச்சு இனி என்ன செய்ய போயினோம் இதுதான் சொன்ன அஞ்சு அஞ்சு வெவ்வேறு டிஎன்ஏ சாம்பிள் இருக்கு ஒவ்வொரு டிஎன்ஏ இருக்கு அப்ப அஞ்சு ஸ்லாட்ஸுக்கு இல்ல அஞ்சு வெல்ஸுக்கா போடலாம் அப்ப ஒரே நேரத்துல நாங்க அஞ்சின் அஞ்சு டிஎன்ஏ மூலக்கூறுகளை கருவின் அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்போம் இப்ப இப்ப அஞ்சு சாம்பிளை ஒரே நேரத்துல ஒழுங்குபடுத்த போறோம் தனியா ஒரே இதுல செய்யறீங்க இப்ப ஊட வைக்கிற அங்க என்ன ஆறு பேர் வெவ்வேறு ட்ராக்ல ஊட விட்ட மாதிரி இப்ப இந்த சாம்பிள் எடுக்கணும் இதோட டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிற முறை சரிதானே மைக்ரோ பிபிட்டால் எடுக்கிறேன் எடுத்து விட போயிடும் இங்க விட போயிடும் அந்த ஸ்லாட்ஸுக்கு இல்ல அல்லது ஸ்லாட்ஸ் அந்த ஏகார் நாங்க ப்ரீ பண்ணீங்க அதாவது அக்ரோஸ் ப்ரீ பண்ணி இப்படி சின்ன சின்ன பள்ளம விட்டுதான் ப்ரீ பண்ணணும் அந்த ஒவ்வொரு பள்ளத்துக்கும் போடப்படுது ஸ்லாட்ஸ் அல்லது வெயில்ஸ்ன்னு சொல்றது இப்ப முதலாவது சாம்பிள் விட்டாச்சு ரெண்டாம் சாம்பிள் விட்டாச்சு இப்படி அஞ்சு சாம்பிளும் அஞ்சு ஸ்லாட்ஸுக்கு விட போயிடும் அஞ்சு வெயில்ஸ் கிணறு ரெண்டு போடுறாங்க அதுல அந்த இறக்கங்களுக்கு விட போயிடும் பாருங்க மூன்றாவது சாம்பிள் இது விவரமா செய்யப்படுது ஒன்றே எடுத்து மிச்சம் மிச்சம் முடியல முடிஞ்சோடனே இனி வேற இதுக்கு என்ன எடுக்க போயிடும் வேற பிப்பிட்ட தான் பாவிக்கிறேன் ஒரே இதை பாவிக்கிறேன் பாருங்க இனி என்ன செய்ய போயினும் எல்லாம் விட்டாச்சு அஞ்சும் விட்டாச்சு இனி அந்த மூடியை கொண்டு மூட போயிடும் பாருங்க கதோட்
மின்வாய் அந்த கதை இதோட சரியா பொருந்தும், அனோட் பொருந்தும். இனி அதுல போட்டு அதுக்கு தேவையான வோல்டேஜ் எவ்வளவு, எவ்வளவு மில்லியம்பியர் விடணும், எவ்வளவு வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டை கொடுக்கணும் என்று சொல்லி போட்டு செட் பண்ணி போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க. இப்ப இது என்ன கரண்டா இருக்க மாட்டேங்கிறீர்கள், ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பிரயோசனம் இல்லை. இது டிசி டிரெக்ட் கரண்ட், நேரோட்ட மின்னோட்டமா இருக்க வேணும். நேரோட்ட மின் வழங்கியதான் இது. மின்னோட்டம் வந்து ஆடல் ஓட்டமாக ஆல்டர்னேட்டிங் கரண்டா இருந்தா ஏசியா இருந்தா மூவ் ஆனாது. அப்ப இது ஏசி டிரெக்ட் கரண்ட் டிசி நேரோட்ட மின்னோட்டம், அது வழங்கப்படுது சுவிட்ச் ஆன் பண்ணினா பாருங்க அது ஓட போகும். அதான் அந்த ஒவ்வொரு வெளியிலே இருந்து ஸ்லாட்ஸ்ல இருந்து டிஎன்ஏ மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆனா போகும். கொடுத்து சாயம் என்ன பிறகு டிஎன்ஏல கிட ஜூவி லைட்ட கொடுத்தோம். ஜூவி லைட்ட கொடுக்குங்க அந்த எதிரியம் புறமாய் வந்து டிஎன்ஏல உறிஞ்சப்பட்டிருக்கும் இல்லோ, அந்த இடங்கள் எல்லாம் ப்ளோயிங் ஒரு மீனிங் கொண்டு இருக்கு. அந்த படத்தை காட்டுவோம் ஸ்லைட்டு ஷைனிங்க இருக்கு. அந்த எதிரியம் புரோமைட் நேற்று கடைசியா காட்டினாங்க, அதான் இது வந்து பிள்ளைகள் அந்த எதிரியம் புரோமைட் போட்டாப்ப டிஎன்ஏ வந்து ஜூவி லைட்டுக்கு மினுங்கி கொண்டு வாசிக்க பாருங்க. டிஎன்ஏ as well as RNA is normally visualized by staining with எதிரியம் புரோமைட் which intercalates into the major grooves of the DNA and fluoresces சரிதானே, அதான் ஒளிர்றது அண்டர் ஜூவி லைட். The ethidium bromide may be added to the aqueous solution before it gels. அது முதலே aqueous solution போட்டு அது அந்த ஜெல்ல மாறக்கு முன்ன போட்டுறோம், திரவமா இருக்கு ஆறி அது ஜெல்ல வரக்கு முன்னே போடலாம். அல்லது DNA gel may be stained later, அதுக்கு பிறகு DNA நாங்கள் stain பண்ணலாம், அதுக்கு பிறகு செய்யலாம் விரும்பினா அதங்களுக்கு சும்மா உங்களுக்கு மேல அதிகம் தந்துருக்கலாம். சரி, இனி நான் உங்களுக்கு இந்த டாபிக் வரப்போறேன் சரியா. சரி, இப்ப ரெண்டே நாங்க பார்க்க வேண்டியது இந்த டிஎன்ஏ ப்ரோ ஆஇ ரெண்டாயிரம் பார்க்க போறோம். உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணதான் விளங்கும், என்னுடைய இதை நான் போட்டு விளங்குறோம். பாருங்க இதுல உங்களுக்கு நான் இப்ப சொல்லித்தர போறது, நீங்க பார்த்த அக்ரோஸ் ஜெல் இதுதான் காலத்துல, இதான் அக்ரோஸ் ஜெல். இதுல இப்படி வெல் சில ஸ்லாட்ஸ் இருந்து இதுக்காக நாங்க டிஎன்ஏ துண்டோட போட போறோம். இதுக்கு டிஎன்ஏ துண்ட போட்டு விட இப்ப ஒரு டிஎன்ஏ துண்டு இப்படி 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 ஒவ்வொரு தூரத்துக்கு மூவ் பண்ண போகும். உங்களுக்கு தெரியும் இது இப்ப நான் கடைசியாக்குறது வந்து சின்ன சைஸ் சின்ன, இது அனோட் இதை நோக்கி மூவ் பண்ணி இருக்கு, இதெல்லாம் கதோட்டு இருக்க போகும். அதே மாதிரி இங்காலையும் டிஎன்ஏ துண்டுகள் வந்து சைஸின் படி போக போகுது, வேற சைஸ் குறைஞ்சோண்டு போகும். இது ரெட்ட இட கொண்ட டிஎன்ஏ துண்டு, சட்ட இட கொண்ட டிஎன்ஏ துண்டு. இப்ப இந்த அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் வந்து பிள்ளைகள் இந்த டிஎன்ஏ மூலக்கூறு, ஏற்றமுள்ள டிஎன்ஏ மூலக்கூறு, ஆர்என்ஏ மூலக்கூறு, புரத மூலக்கூறுகளை சைஸ் ஆர்டர்ல லைன் பண்ணுமே தவிர இனம் காட்டாது. இப்ப உதாரணம் பாருங்க,
உங்களை யாரும் ஒரு ஆள் தெரியாத வந்து இங்க எல்லாம் இந்த சைஸ் ஆர்டர்ல நில்வில்லைன்னு சொன்னா நீங்க அப்படி நிற்பீங்க. ஆனா உங்களோட பேரளவு தெரியாது, யாருன்னு தெரியாது. இப்பங்கட தேவை ஒரு குறிப்பிட்டாலும் நாங்கள் இனம் காணணும். அதாவது அந்த லைன்ல இருந்து, இப்ப இந்த டிஎன்ஏ தொடர்ல இருந்து எங்களுக்கு தேவையான ஜீன் இந்த துண்டில் இருக்குது. உதாரணமா நாங்கள் ஒரு இன்சுலின் ஜீனை கொண்டு வந்து பெக்டான டிஎன்ஏட நினைச்சு எங்களுக்கு தேவையான இன்சுலின் உருவாக்க போறோம் டெக்னாலஜி. அப்ப இன்சுலின் ஜீன் இதுக்குள்ள இந்த துண்டில் நடக்குன்னு தெரியாது இல்லை. அப்ப அதுக்காக என்ன செய்யணும் என்றால் அந்த இன்சுலின் ஜீன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த இன்சுலின் ஜீனுக்குரிய நீக்கோட்டை தொடரணுங்க தெரிஞ்சா எனக்கு தெரியும். ஆனா அந்த நீக்கோட்டை தொடரணுங்க இதுல கண்டுபிடிக்கிறார். அப்ப அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரஸில் டிஎன்ஏன்ற அந்த ஒவ்வொரு சிறிய துண்டில உள்ள நீக்கோட்டை தொடரணுங்க நாங்க அறிய முடியாது. ஆக நாங்க சைஸ் சின்னன்னு அடுத்த கொஞ்சம் பெருசா அடுத்த கொஞ்சம் பெருசா இந்த ஓர்டர்ல இந்த ஓர்டர்ல சைஸின் படி என்ன செய்யறோம் அப்படியே இது மூன்று நாலு அஞ்சு என்றால் இது சைஸ் குறைஞ்சது உண்டு அடுத்த கொஞ்சம் கூடுனது அப்படி ஓட பண்றோம். மற்றபடி இதுல நீக்கோட்டை தொடர எங்களுக்கு தெரியாது. அப்ப இதால நாங்கள் ஒரு பரம்பரையில அடையாளம் காண முடியாது. அது ஒரு நீக்கோட்டை தொடர் ஒழுங்கு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கல. அப்ப அதை இந்த மாதிரி செய்யறது பாப்போம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேப்பர்ல வேற இருக்கும். இந்த குற்றவாளியால கண்டுபிடிக்கிறதுக்காக, இந்த கிரிமினல்ஸ் அல்லது குற்றச்செயல் ஈடுபட்டாங்க கண்டுபிடிக்கிறதுக்காக அடையாள அணிவகுப்பு ஐடென்டிபிகேஷன் பெரேட்னு சொல்லி போலீஸ் வச்சிருக்கு. நீதிமன்றம் நீதிமன்றம் ஓட பண்ணும் ஒரு அடையாள அணிவகுப்பை செய்யிட்டு என்றால் இப்படி எல்லாரும் அந்த குற்றம் செய்த நபர் மாதிரியான தோற்றம் உள்ளார்கள் எல்லாரும் லைன்ல விடுவீர். அந்த ஒரு ஆள் சொல்லுவார் இல்ல தனக்கு இவர் களப்படுத்தவர் இவர் வீட்டை வந்தவர் இல்ல இவர் அந்த கொலையில நின்றவர்னு சொன்னால் அந்த ஆள் வந்து அடையாளம் காட்டுறான் வந்து அந்த அவ்வளவு பேரையும் ஓடவே ஒவ்வொன்று ஒண்ணா கவனா பார்த்து கொண்டு வருது. அந்த லைன்ல இருக்கிறாங்க போல பார்த்து சரியான ஆள் அன்றைக்கு நடந்தால்தான் அதுக்கு நின்றா உடனே சொல்றாரு இவர் நானாவே. அதே மாதிரி இங்கே நாங்கள் ஒரு ஆளை கண்டுபிடிக்க போறோம் பயன்படுத்த போறோம் என்று சொன்னா சரியாக ஆர் அந்த பரம்பரை கண்டுபிடிக்க வரும். உதாரணத்து பாருங்க, இப்ப இதுதான் அந்த பரம்பரை வைங்க, இதை நாங்க கண்டுபிடிக்கும், இதுதான் இந்த இன்சுலின் ஒரு மாத்திரம் ஜீன். அப்ப இது எங்க கிடக்குன்னு தெரியாது. இது நான் சும்மா பட்டத்தை போட்டு காட்டிக்கிறேன். அப்ப இந்த இதுதான் இன்சுலின் ஜீன், இது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது பாப்போம். இப்ப இன்சுலின் ஜீனை உருவாக்குற இந்த நீக்கோட்டை தொடர பாருங்க, சும்மா கீறுறோம் உங்களுக்கு விளங்குறதுக்காக சும்மா கீறுறோம் பிள்ளை. இதே டி சி சி ஏ என்று வருது. அப்ப இந்த மாதிரி வரும் நிரப்புன்ற தொடர் டி, இது ஏ ஜி ஜி டி என்று வரப்போம். இதுதான் இந்த இன்சுலின் உருவாக்குற ஜீன். அப்ப இதை கண்டுபிடிக்கிறேன்டா என்ன மாதிரி பிடிக்கணும்னு பார்ப்போம். ஒரு முறை இருக்குது இதுக்கு நிரப்புன்ற தொடர் பாருங்க. ஏதோ ஒரு இந்த துண்டு எடுங்கோ, இந்த துண்டு டி ஏ ஜி ஜி டி இந்த துண்டு எடுங்க. இதுக்கு நிரப்புன்ற துண்டை நான் வச்சிருந்தால செயற்கையா தயாரிக்கிறது, ஆர்டிபிஷியலா தயாரிக்கிறது. எப்படி? டி என்றால் ஏ, ஏ என்றால் டி, சி என்றால் ஜி, ஜி இது டி ஏ மாறி போட்டு முடியாது. சார் மன்னிக்க வேணும், தெரிஞ்ச கவனிங்க பாரு. இதுக்கு நிரப்ப வேணும், அப்ப எப்படி வரணும்? இதே போட்டு வச்சுக்கோ, ஏ டி சி சி ஏ. இப்படி ஒன்று துண்டு நான் என்ன செய்ய போறேன், ஆர்டிபிஷியலா செயற்கையாக உருவாக்க போறேன். இது நான் செயற்கையாக உருவாக்க போறேன். அப்ப எனக்கு தெரிய வேணும் இன்சுலின் ஜீன் தொடர் ஒழுங்கு என்னன்னு சொல்லி, நீக்கோட்டை தொடர் ஒழுங்கு. அப்ப அதுக்கு காம்ப்ளிமெண்டரியாக நிரப்பு என்ற தொடர் ஒழுங்கு கொண்டு ஒரு டிஎன்ஏ துண்டு, இது டிஎன்ஏ துண்டு. அந்த டிஎன்ஏ துண்டு செயற்கையாக உருவாக்க போறோம், உருவாக்கி போட்டு இதை பொருந்த விட என்ன செய்யணும்? முதல் இந்த ரெண்டு இலையே முதல் தனி இலையா மாத்த வேணும். இந்த எல்லாத்துலயும் இருக்குல்ல, இந்த ரெண்டு இலை இதுல இதுல எல்லாத்துல ரெண்டு இலை கிடக்க இல்லை, இந்த ரெண்டு இலையில தனி இலையாகி போட்டு இந்த செயற்கை துண்டை போட்டால் அது போய் கலப்பு புறப்பாக்கலால இணைஞ்சா ஹைட்ரஜன் போட்ட உருவாக்கி இணைஞ்சா எங்களுக்கு தெரியும் அந்த ஜீன் இருக்கு. அது ஒரு இடத்துல இணையாட்டு சொல்லுவோம் அந்த நாங்க தீர்ற ஆள் இல்லையே. அடையாள அணிவகுப்பு மாதிரி ஒரு ஆளை நாங்கள் அடையாளப்படுத்தி இவர்கிட்ட கண்டுபிடிக்க வேண்டாம். ஒரு நீக்கோட்டை தொடர அல்லது ஒரு ஜீனே உங்களுக்கு தெரியும் முக்கியமான ஜீன் தான் தேவை. அந்த ஜீனை கண்டு நீக்கோட்டை தொடர் தனித்துவமா இருக்கும், அதை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் எங்களுக்கு இன்னொரு ஆளை நாங்கள் செயற்கையா உருவாக்க போறோம். அப்ப நாங்கள் உருவாக்குறது எப்படிப்பட்ட இருப்பேன், தனியிலேயே இருப்பேன். நாங்கள் இந்த ஜெல்லில் இருக்கிற முழு டிஎன்ஏ என்ன செய்யணும், இப்ப சட்ட இலையில தனியிலையா மாத்தி ஒரு பக்கம் எடுத்து போடணும்.
அப்ப அதைத்தான் இந்த டெக்னாலஜியா கவனிக்க மாறுதுல. இப்ப இந்த பிரச்சனை என்னன்னா, அந்த ஜெல்ல இருக்கிற டட்டையிலேயே தனியிலேயே மாத்த வேணும். அந்த தனியில இப்ப இது ரெண்டு இலையங்களா கேள்வி, தனியிலே எடுக்க வேணும். பிறகு தனி இலையோட இந்த செயற்கை துண்டை பொருந்து தொண்டு பார்க்க வேணும். அந்த செயற்கை நாங்க உருவாக்குற துண்டு அந்த தனி இலையோட பொருந்துச்சென்றால் அந்த ஜீன் அங்க இருக்குது. இந்த இடத்துல இப்ப மூன்றாம் இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிப்போம், அல்ல நாலாம் இடத்துல பொருந்தா நாலாம் இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிப்போம். இப்ப உங்களுக்கு தெரியாத ஜீனு அவரை நாங்க செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். அப்ப இந்த டிஎன்ஏ ப்ரோப், அதுக்கு தமிழ்ல சொல்றது ஆஇ, என்னதுக்கா பாவிக்கிறோம்? இந்த டிஎன்ஏ ஒரு குறிப்பிட்ட நீக்கோட்டை தொடரக்கொண்டு அந்த நீக்கோட்டை தொடரக்கூட டிஎன்ஏ பகுதி இருக்கோ, ஒரு பரம்பரையில அங்க காணப்படுதுன்றது ஐடென்டிஃபை பண்றாங்க, அடையாளப்படுத்துறதுக்கா பாவிக்கப்போம். அதுக்கு நாங்கள் செயற்கையா உண்டவர்களை தயாரிச்சு பாவிக்கிற நேரம் ஆயி, அந்த ஆயிரம் உள்ள தொடர்களுக்கும் நாங்கள் தேடுன்ற பரம்பரையில தொடர்களும் கூட நிரப்புன்றதா இருக்கிறோம். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு இந்த ஜெல்லில் இருக்கிற ஜெல்லில் இருக்கிற அந்த டிஎன்ஏ தனிகளையே ஆக்க, இப்படி இது வெள்ளாது இருக்கட்டும், இது டிஎன்ஏ ரெண்டு இல இருக்குது, நான் ஒரு கொஞ்சம் தமிழக அறையில் அது கிரிக்கொண்டிருக்கேன். இந்த ஒவ்வொரு டட்டையில உள்ள டிஎன்ஏ துண்டை பேண்டை, இந்த பேண்ட் சொல்லி பட்டிகை, இது ஒவ்வொரு பட்டிகை ஒவ்வொன்றையும் தனியிலையா மாத்தணும். இதை சொல்றது டிநேச்சரேஷன், இயற்கை அகற்றல், நேச்சரேஷன் இயற்கை அகற்றல்னு சொல்றது. அதுதான் கம்மிங்க அலுப்பான பகுதி. அப்ப இயற்கை இது வெல் இல்ல, இது வெல் அல்ல ஸ்லாட்டர்னு சொல்றது. இதுதான் இந்த டிஎன்ஏ பேண்ட், டிஎன்ஏ பேண்ட். இந்த டிஎன்ஏ பேண்ட் ஒவ்வொன்றையும் என்ன செய்ய போறீங்க, இப்ப தனியிலேயே மாத்த போறீங்க, அதாவது இயற்கை அகற்ற போறீங்க. அதை என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னா, சில கேரக்கரச இந்த சோடியம் ஹைட்ரோக்சைட் போன கேரகரத்துல கொடுத்தால் இந்த ஹைட்ரஜன் மண்டல உடைஞ்சிடும். அப்ப சிம்பிள் வே, அப்ப என்ன செய்வோம், இந்த ஜெல்ல கொண்டு வந்து ஒரு கேரகரத்துலக்கு அமிழ்த்துவோம். அமிழ்த்தின உடனே அந்த ஜெல்லில் இருக்கிற முழு அந்த சண்டு அந்த ஹைட்ரஜன் மண்டல் உடைஞ்சு இந்த ரெட்டையில கொண்ட டிஎன்ஏ பேண்டுகள் எல்லாம் தனியிலையா மாறி. இனி அடுத்து என்ன தேவை, இந்த தனியிலையோட டிஎன்ஏ ப்ரோப் ஆகிய இணைக்க விடும். அதுக்கு முன்னவங்களுக்கு இன்னொரு வேலை கிடக்கு, என்ன செய்யறன்னு பார்ப்போம். இந்த தனி இலையை எடுத்தனா இல்லோ, அந்த தனி இலைகளை பிளாட் பண்ண வேணும். சரிதானே, தமிழ்ல சொல்றது ஒற்றுறதுன்னு சொல்றது, அதாவது ஒற்றி எடுக்க வேணும், ஒற்றுதல் செய்ய வேணும். இந்த ஒற்றுதல் என்றால், இந்த சின்ன படிச்சிருப்பீங்க, காலை தூக்கி கண்ணில் வச்சு ஒட்டி கொஞ்சம் அம்மா என்றால் சும்மா அம்மா கண்ணு கிட்ட காலை கொண்டு வச்சுட்டு எடுக்க மாட்டான், அப்படி அமர்த்தி இந்த உங்களோட காலால சின்ன காலால தன்னை கண்ணை போட்டு இதுக்கு அமர்த்தி அமர்த்தி செய்வாங்க. ஒற்றுறது ஒரு ஒரு ஃபோர்ஸ கொடுத்து அந்த இடத்துல போய் அமர்த்தி எடுக்கிறது. இந்த மையொட்டுத்தாள்னு சொல்லுவீங்க, முந்தின பாதிப்பே இல்லை, இங்க் பென்னு சொன்னா அந்த இங்க் ஊத்துப்பட்டா அந்த பிளாட்டிங் ஷீட்டால எப்படி வச்சு அமர்த்தி போட்டு எடுத்து அதெல்லாம் ஊறி வந்துடும். இப்ப நீங்க லேப்ல சொல்ல பாதிப்பீங்க, இந்த பிளாட்டிங் ஷீட் வடிதாள்னு சொல்லுவீங்க, ஃபில்டர் பேப்பர்னு சொல்றது, பிளாட்டிங் ஒட்டுந்தாள்னு சொல்றோம், அதை நாங்கள் படிக்கிறதும் பாவிக்கிறாங்க, பிளாட்டிங் ஷீட் அதை நாங்கள் சொல்ல வடிதாளையும் பாவிக்கிறாங்க, லேப்லே இருக்கு வட்டமே இருக்கு. இப்ப நாங்க அந்த வடிதாள பாவிக்க, இது என்ன தலை வச்சு ஒட்ட போறோம்னு சொன்னால், நைட்ரோசெல்லுலோஸ் வடிதா, அதான் முதல் பாவிச்சது, நைட்ரோசெல்லுலோஸ் வடிதா. இந்த வடிதால் வந்து என்ன செய்யும்னா, தனித்த இலை கொண்ட டிஎன்ஏ ரெண்டுலையும் இயற்கையாக தனியிலே வந்துட்டு இருக்கு, இணைச்சு வச்சிருக்கு, ரெண்டுலையும் இணைக்காது, சண்டு இலையில ஒரு இலையை மட்டும் இதுல இணைக்கும். அப்ப நைட்ரோசெல்லுலோஸ் வடிதான் சிறப்பியல், தனி இலை கொண்ட டிஎன்ஏ பட்டிகை இறுக்கமாக பிக்ஸ் பண்ணப்படும். அதோட எதோட இந்த தாளோட இதிலும்பாக இன்னொரு தரமான தாள் இருக்கு, நைலோன் மெம்பிரேன்.
இது பதிலாக தேவையில்லை. அப்ப நைலோன் மெம்பரேன்ல அல்ல நைட்ரோசெல்லோஸ் மெம்பரேன்ல என்ன செய்ய போறோம், ஒட்டி எடுக்க போறோம். வேற தனிகளை கொண்ட டிஎன்ஏ துண்டு. அப்ப திருப்பி கவனிங்கோ, இப்ப டிஎன்ஏ என்ன செய்தாச்சு, சின்ன சின்ன துண்டா வெட்டியாச்சு. ஆறால வெட்டி இருப்பார் ரெஸ்ட்ரிக்ஷன் இந்தோனியூக்ளியஸ் பாவிச்சா அது ஒரு குறிப்பிட்ட தொடர்களுங்கிற வெட்டி வெட்டி கொண்டு வரும். அப்ப அந்த குறிப்பிட்ட பரம்பரை அது வெட்டப்பட்டிருக்கு. அதாவது உங்களுக்கு சொன்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இந்தோனியூக்ளியஸ் நொதியத்தை பாவிச்சு முதல் டிஎன்ஏ வெட்டுறது. இதை சொல்றது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சமீபாடு சொல்றது, ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷன் சொல்றது. அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷன் சொன்னால் இந்த சொல்லு பாவிச்சுக்கலாம் புக்கில், ரெஸ்ட்ரிக்ஷன் இண்டோனியூக்ளியஸ் பாவிச்சு டிஎன்ஏ வந்து சின்ன சின்ன துண்டா வெட்டுறது. இப்ப என்ன நோக்கம் எனக்கு, இப்ப இன்சுலின் ஜீனை நான் எடுத்து பெக்டாக்கரங்களை பூத்தி என்ன இன்சுலின் உருவாக்க போறோம், மனித இன்சுலின் உருவாக்க போறோம். அப்ப என்ன செய்ய போறோம், இப்ப இந்த இன்சுலின் ஜீனுக்குரிய கலங்களை என்ன செய்யற ஓர்ணப்பாக்கலுக்கு அதாவது ஹோமோஜினைஸ் பண்ணி சொன்ன கலங்கள்ல இருக்கிற டிஎன்ஏ தூய்தா எடுத்தாச்சு, அதாவது தனியாக ஐசோலேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப அந்த டிஎன்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன செய்யற சமீபாடு செய்யற டைஜஸ்ட் பண்றது, சின்ன சின்ன துண்டா விட்டுறது. அந்த துண்டுகளை அக்ரோஸ் ஜெல்லில பெருமை அடிப்படையில் ஒழுங்குபடுத்துறது. அந்த ஓர்டர்ல எத்தனையாவது அஞ்சு பேருக்கு அந்த ஓர்டர்ல எத்தனையாவது முன்னு காட்டுறது அந்த பெருமை ஓர்டர்ல எத்தனையாவது அந்த இன்சுலின் ஜீன் கண்டுபிடிக்க வரும். அப்ப என்ன செய்ய வேணும், அந்த இன்சுலின் ஜீன் பேஸ் சீக்வன்ஸ் நீக்கோடை தொடர் ஒழுங்குக்கு நிரப்பு என்ற தொடர் ஒழுங்குள்ள ஒரு ஆய் ப்ரோப செயற்கையா உருவாக்க போறோம். அது என்ன மாதிரி சொல்லித்தரல. அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்னா, அந்த டிஎன்ஏ ப்ரோப்பை இணையணும் என்றால் ஒற்றப்பட்டியெல்லாம் இணையும். அப்ப ரெட்டப்பட்டிய டிஎன்ஏ ஒற்றப்பட்டியா மாத்த வேண்டும். அதுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு போன்ற சில காரங்களை பாவிச்சு நான் அந்த ஜெல்ல அதுக்குள்ள தோய்ப்பேன் சொன்னா, ஜெல்ல ஊறப்படுவேன் என்றால் அது அந்த சட்ட இலைகளும் உடைஞ்சு தனி இலையா மாறும். இதை சொல்றது டிஎன்ஏ இயற்கையாக டீநேச்சரேஷன் சொல்றது. இனி என்ன செய்யறேன்னா, அந்த ஒற்றப்பட்டிகையை நைட்ரோசெல்லோஸ் வடிதாள மெம்பரேன பாவிச்சு இல்ல நைலோன் மெம்பரேன பாவிச்சு ஒற்றி எடுக்க போறோம். அப்ப நைட்ரோசெல்லோஸ் மெம்பரேன் அல்ல நைலோன் மெம்பரேன் இந்த தனித்த இலை கொண்ட டிஎன்ஏ பட்டிகளை தன்னோட இறுக்கமா பிக்ஸ் பண்ண நைலோன் மெம்பரேன் தான் இன்னும் பெஸ்ட் சொல்றாங்க. சரிதானே, அப்ப இப்ப என்ன செய்துட்டேன், பிளாட்டிங் செய்துட்டேன். இப்படி இந்த பிளாட்டிங் செய்யற டெக்னிக்கை சரிதான் இந்த பிளாட்டிங் செய்யற டெக்னிக்கை அறிமுகப்படுத்தினவர் என்றால் ஒரு ஆள் சதர்ன் என்று சயின்டிஸ்ட் பேர் சதர்ன், அவற்ற முழு பேர் வந்து இஎம் சதர்ன் இனிஷியல் பேர் தமிழ் மொழி தென்புலத்தை ரெண்டு போட்டுறேன். இந்த சயின்டிஸ்ட் தான் இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சது. அப்ப சதர்ன் பிளாட்டிங் சதர்னின் ஒற்றுகைன்னு சொல்றது. அப்ப சதர்ன் பிளாட்டிங் என்னதுக்கு பாவிக்கிறோம், இந்த டிஎன்ஏ ரெட்ட பட்டிகையில ரெண்டு டிஎன்ஏ பேண்ட்ல ஸ்டாண்ட்ல பட்டிகையில ஒரு பட்டியை அந்த நைட்ரோசெல்லோஸ் நைலோன் மெம்பரேனோட ஒட்டி எடுக்கிறது, அதை பிளட் பண்ணி ஒற்றி எடுக்க அந்த தனி இலைகள் அந்த நைலோன் மெம்பரேன்ல இருக்கமா இணைஞ்சிருக்கு. மற்ற சொல்லித்தரலாம். அப்ப இவர் முதன் முதலாக கண்டுபிடிச்சபடி இந்த பேர் வந்தது சரிதானே. அப்ப இதான பேர் பிறகு ஆர்என்ஏ இதே மாதிரி ஒட்டி எடுக்கிற டெக்னாலஜியும் இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லோ. இவர் சதர்ன்ற பேர் ஆண்ட பேர் என்றால் அதை மேட்ட சொன்னா நொதர்ன். அப்ப நொதர்ன் பிளட்டிங்ன்றது ஆர்என்ஏ பிளட் பண்ணி எடுக்கிறோம். புரோட்டீனையும் இதை மாதிரி நாங்க செப்பரேட் பண்ணலாம், அதை சொல்றது வெஸ்டர்ன் பிளட்டிங். அப்ப சதர்ன் நொதர்ன் வெஸ்டர்ன் பிளட்டிங் எல்லாம் பேரெல்லாம் வச்ச வந்தோம். ஆனா சதர்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் பேர் மெட்டது சும்மா சதர்ன்றது நொதர்ன் மெட்டது வெஸ்டர்ன் சொன்னாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப எங்களுக்கு தேவையான சதர்ன் பிளாட்டிங் டிஎன்ஏ இந்த ரெண்டு இலைகள் ஒரு இலையை மட்டும் இருக்கமா நினைச்சு எடுக்கும். ஆர்என்ஏ எப்படி இருக்கமா ஒட்டி எடுக்கிறது நொதர்ன், புரதங்களை செப்பரேட் பண்ணி எடுக்கிறது வெஸ்டர்ன். அதை பேருந்து படிப்பீங்க தேவையில்லை உங்களுக்கு சும்மா இதுக்காக சொல்லிவிடணும். ஆனா இது சயின்டிஸ்ட் பேர். இனி நீங்க பாருங்க இங்காங்க அடுத்ததை பார்ப்போம் சரிதானே. இப்ப என்ன மாதிரி நடக்க போகுது, இப்ப டிஎன்ஏ ப்ரோப் வந்து இப்ப நைட்ரோசெல்லோஸ் அளக்கு இருக்காரு, இதுதான் நைட்ரோசெல்லோஸ் தான். இதே என்ன செய்யறேன்டா, இந்த நான் முதல்ல வச்சிருந்த அக்ரோஸ் ஜெல், அந்த அக்ரோஸ் ஜெல்லுக்கு மேல வச்சு அது இந்த மாதிரி நான் செய்யறேன்னு சொல்லித்தரலாம்.
அக்ரோஸ் ஜெல்லுக்கு மேல இந்த தாளை சரியா வைப்பேன். அப்ப உங்களுக்கு தெரியும் தாளின் சைஸ், இதுதான் நைலோன் மெம்பரேன். இந்த நைலோன் மெம்பரேன் சைஸும் அக்ரோஸ் ஜெல்லின் சைஸும் சரியா பொருந்தவர். அப்ப அதுக்கு மேல நைலோன் மெம்பரேன் வைக்கிறார். இந்த மாதிரி டிரான்ஸ்பாண்டர் சொல்லுதல் வச்ச உடனே இப்ப இதுல என்ன வேற போனேக்குறீங்க, தனி விலை கொண்ட டிஎன்ஏ பட்டிகை மட்டும் ஒட்டும். தனி விலை கொண்ட டிஎன்ஏ பட்டிகை மட்டும் ஒட்டும். ஓடர்மாரா முதன்மாரி ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அது கண்டு தனி விலைகள் மட்டும்தான் இதுல ஒட்டும். தட்டில இருந்தது அக்ரோஸ் ஜெல்லில். இனி என்ன நடக்க போகுது, இனிதான் புரோபா பாவிக்கப்போம். சொன்ன மூன்றாவது தான் இன்சுலின் ஜீரன் சொன்னா அதோட பொருந்துகின்ற நிரப்புகின்ற காரத்தொடர்புதான் புரோபில இருக்கு, ஆயில இருக்கு. அப்ப அந்த ஆயிய நான் தான் பிள்ளைகள் குறிப்பு பண்ணப்போம். சரிதான், இந்த ஆயை நான் குறிப்பு பண்ணப்போம். எப்படி இந்த என்ன தெரியும், இன்சுலின் ஜீல இன்னும் நீக்கோட்டை தொடர்ந்து இருக்கின்ற அப்ப அதுக்கு நிரப்புகின்றதாக இப்ப அதுல ஏ இருந்தா சும்மா போடுறோம் பிள்ளையே, இது டி இது டி என்று வைங்கோ. அப்ப அதுக்கு நிரப்புகின்றதா இங்க என்ன போவேன், டி ஏ இது டிஎன்ஏ துண்டு எம்ஆர்என்ஏ இல்லை, அப்ப டிஎன்ஏ துண்டு இப்படி போவேன் சும்மா விளங்கல போடுறேன். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த துண்டு இதோட ஹைட்ரஜன் பாண்டாக இணையும். இதைத்தான் சொல்றது கலப்பு பிறப்பாக்கல், ஹைபிரிடைசேஷன். அப்ப ஹைபிரிடைசேஷன்ன்றது நான் கொடுத்த அந்த இது அந்த டிஎன்ஏ துண்டு இதைத்தான் ப்ரோப் பண்ண சொல்றேன். இந்த ப்ரோப் அதான் ஆயி, இதுந்த கார தொடர்களுங்க நான் இன்சுலின் தொடர்களுங்க நிரப்பு தான் உருவாக்கினேன் செயற்கையா, அது வேணும் நினைச்சிட்டு. சரி அப்ப இது வந்து இதோட இணையப்போம் சரியோ. அப்ப என்ன செய்ய போறோம், இந்த ஆயிய கொண்ட கரைசலுக்கு இல்ல நைலோன் தாளை வச்சிருக்க போறோம். அப்ப நைலோன் தாளை இந்த ப்ரோப் கொண்ட கரைசலுக்கு வச்சிருக்க சிலது இப்படி இதோட வந்து கலப்பு புறப்பாக்கல ஹைட்ரஜன் கொண்ட உருவாக்கி இணையும், சிலது கலப்பு புறப்பாக்கல் அடையா சும்மா இருக்கும் ப்ரோப். எல்லாருக்கும் கிடைக்கணும் இல்ல நிரப்பு தொடரும் அப்ப சும்மா இருப்பேன். அப்ப இப்ப என்ன செய்தாச்சு, ஆய போட்டாச்சு. இனி கழுவ போறோம், வாஷ் பண்ணேக்குல்ல இந்த ஹைட்ரஜன் கொண்டால இணைஞ்ச ஆயி மட்டும் ப்ரோப் மட்டும் கழுவப்படா. ஏன் நைட்ரோசெல்லோஸ் அல்ல நைலோன் மின் தவிர தனி இந்த தனியில உள்ள டிஎன்ஏ பண்ணி ஒட்டி கிடக்கு, இணைஞ்சிடும் பிக்ஸ் பண்ண கிடாது. அதுதான் சதர்ன் ப்ரோட்டீன், அதோட இருக்காம இணைஞ்சிடும். அதோட ஹைட்ரஜன் கொண்டால ப்ரோப் இணைஞ்சிடும். அப்ப மிச்ச ப்ரோப் வந்து கழுவப்படும். அப்ப இப்ப கழுவேக்குல்ல இவையெல்லாம் கழுவப்பட்டு போகும், இவர் மட்டும்தான் இருப்பார் சரியோ. அப்ப இனி அந்த ப்ரோப் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப ப்ரோப் இருக்கிறத கண்டுபிடிக்கணும் சொன்னா ப்ரோபுக்கு லேபிள் பண்ணவர். அப்ப லேபிளிங் அது சுட்டி இடுறது சொல்றது, சுட்டி இட வேணும். அப்ப ப்ரோப லேபிள் பண்ணப்போம், அந்த ப்ரோப்ப லேபிள் பண்ணா உங்களுக்கு தெரியும் அது இணைஞ்சிருந்தா இல்ல கண்டுபிடிக்கல. என்னமா லேபிள் பண்ணா சில ஃபுளோரசன்ட் சாயங்களை பாவிக்கலாம், ஃபுளோரசன்ட் டைய பாவிக்கலாம். உங்க படிச்சிருப்பீங்க ஃபுளோரசன்ட் டை, அது தமிழ் வந்து ஒளி ஒளி உறிஞ்சி நினைக்கணும், உறிஞ்சி ஒளி வீச மூலக்கூ. அப்ப ஃபுளோரசன்ட் டைன்ற பிறகு மொலிக்குள் சொல்லி பாவிக்கலாம். இப்ப ஃபுளோரசன்ட் மொலிக்குல் சொன்னா பிள்ளைய உறிஞ்சி ஒளி வீசும் மூலக்கூறுகள், ஃபுளோரசன்ட் மொலிக்குல்ஸ் தான் உறிஞ்சி ஒளி வீசும் மூலக்கூறு. அதை நாங்கள் போட்டு விட்டோம் என்றால் இது என்ன செய்யணும், இந்த டிஎன்ஏ அந்த அதாவது டிஎன்ஏ ப்ரோப்புக்கு தான் போட்டுறான். இந்த சதர்ன் ப்ளாட்டிங் சிலக்கு போட டிஎன்ஏ ப்ரோப்பு போட்டுட. அப்ப நாங்க என்ன செய்வோம், இதுக்கு ஜூவி லைட்டை கொடுத்தோம்னா இன்னொரு முறையும் இருக்கு மொலிக்குள்ஸ் அங்க வச்சு பார்க்கலாம் உறிஞ்சி ஒளி வீசும் ஜூவி லைட்டுக்கு. அல்ல இன்னொரு முறை இருக்கு என்ன மாதிரி என்றால் அங்கால மூவ் பண்ணி போட்டு காட்டுறேன் அடுத்த முறையை பாருங்க. அது என்ன மாதிரி இருந்தால் இந்த எக்ஸ் நினைக்கணும் ஐசோடோப் சமதான்
கதிரியக்க சமதானிகளை பாதிக்கும். கதிரியக்க சமதானி அதான் ரேடியோ ஆக்டிவ், ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ப பாதிக்கும். இப்ப பாஸ்பரஸுக்கு வந்து உங்களுக்கு டிஎன்ஏல பாஸ்பேட் இருக்கல, அந்த டிஎன்ஏல உள்ள பாஸ்பேட்ல சமதானி பாஸ்பரஸ் பாதிக்கும். அப்ப ஜூவி ரேடியேஷனை கொடுத்த உடனே இந்த கதிரியக்க சமதானிகள் வந்து தெரியும். ஜூவி லைட் இல்ல, எக்ஸ்ரே கொடுத்தோம். அப்ப ஒரு எக்ஸ்ரே பிலிமை நாங்கள் வச்ச உடனே, ஒரு எக்ஸ்ரே படத்தால வச்சமெண்டா ஜூவி லைட் மெட்டது கிடையாது. இந்த கதிரியக்க சமதானிகள் வந்து அந்த எக்ஸ்ரேல, இப்ப நாங்க இதுக்கு மேல நாங்க திருப்பி காட்டுறோம், இதுக்கு மேல, இதுக்கு மேல நாங்க எக்ஸ்ரே வைப்போம். இந்த இந்த இன்னத்துக்கு நைலான் மெம்பரனுக்கு மேல எக்ஸ்ரே தாள வைப்போம், எக்ஸ்ரே பிலிம வைப்போம். அந்த எக்ஸ்ரே படத்தாள்ல இந்த கதிரியக்க சமதானம் இருந்தா, கதிரியக்க சமதானம் இருந்தா அந்த இடங்கள் ஒரு டார்க் பேண்டா வரும். இதை சொல்றது இந்த இப்படி எக்ஸ்ரே நினைக்கணும், இந்த எக்ஸ் கதிர்களை பாவிச்சு நினைக்கணும், எக்ஸ்ரே பிலிம பாவிச்சு, எக்ஸ்ரே படத்தால பாவிச்சு, இந்த எக்ஸ்ரே பிலிம பாவிச்சு அந்த கதிர் இயக்க தொழிற்பாடு உள்ள ஐசோடோப் இருக்கிற இடங்களை அறிகிறமேட்டும். அதை சொல்றது ஓட்டோ ரேடியோகிராஃபின்னு சொல்றது, சரிதானே? ஓட்டோ ரேடியோகிராஃபின்னு சொல்றது. தமிழ் போட்டிருக்காங்க சுய கதிரியல், சுய கதிரியல் தமிழ் போட்டுடாப்பிள்ளையே, தமிழ பேரங்க என்ன செய்யறது? இந்த ஓட்டோன்றது சுய என்றும், கிராஃபி என்றது ரேடியோகிராஃபி என்றது கதிரியல் போட்டுடா, சுய கதிரியல். அப்ப சுய கதிரியல் என்றா என்ன, ஓட்டோ ரேடியோகிராஃபி என்றா என்ன, எக்ஸ்ரே பிலிம பாவிச்சு, இந்த எக்ஸ்ரே படத்தால பாவிச்சு அதுல இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் இருக்கிற இடங்கள் வந்து ஒரு கருப்பு பட்டி பேண்ட் பேண்டா இருக்கு, அதால எங்களுக்கு தெரியும் ப்ரோப் அங்க இருக்கு. அப்ப இந்த டிஎன்ஏ ப்ரோப் இருக்கிற இடங்கள நாங்கள் ஓட்டோ ரேடியோகிராஃபியால அல்லது இந்த புளோரசன் மொழிபுரிச பாவிச்சு போட்டு இந்த ஜூவி கதர்ல கொடுக்க அறியலாம், சரிதானே? இனி உங்களை இந்த டெக்னாலஜி உங்களுக்கு வீடியோல காட்டுறோம், நாளை திருப்பி இருக்கா அடுத்த கிளாஸ்ல நான் போட்டு காட்டணும். அந்த வீடியோ போடுங்க, கடைசி வீடியோ நிறைய இந்த இதை உங்களுக்கு வீடியோல காட்டணும், உங்களுக்கு கிளியரா விட படிச்ச விஷயம் நான் சொல்லிக்கொண்டு போவேன். சதர்ன் பிளாட்டிங் வீடியோ போடும். திருப்பி விளங்கப்படுது இப்ப எப்படி தேவை கொஞ்சம் இந்த இடங்கள்ல கொஞ்சம் ஒரு இது வந்தது, ஒரு கஷ்டம் நோட்ஸ் அக்ரோசில் எலக்ட்ரோஃபோரசிஸ் வந்தது, டிஎன்ஏ ப்ரோப்ஸ் வந்தது, நமசம் இருக்குது பா, மற்றவிட முடியும் பா. திருப்பி நான் அடுத்த கிளாஸ் விளங்கப்படுத்துவேன், பிளே பண்ணுவோம். இதுதான் ப்ரோப் இல்லையா, அதை வந்து இந்த ஸ்டார் பண்ணி காட்டிக்கிறாங்கன்னு சொன்னா லேபிள் பண்ணிக்கிறேன், என்னத்தால ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பால நாங்க லேபிள் பண்ணிக்கிறேன், சரிதானே? இப்ப டார்கெட் சீக்வன்ஸ் இது, அதோட போய் என்ன செய்யுது அந்த ப்ரோப் இணைஞ்சிருக்கு. டிராப்பா போயிட்டு கவில் நீ ராவண நெட்வொர்க் பிரச்சனையால வெளியில போயிட்டு இருக்கு, வந்துட்டு மாத கிடைச்சு திருப்பி அவங்க காசு கட்டுங்க. டிஎன்ஏ பிளாட் பண்ற முறை சதர்ன் பிளாட்டிங், சரியா? இதெல்லாம் சதர்ன் காதுல இருந்து விடுங்க, நீங்க அங்கான மூவ் பண்ணி விடுங்க, சில படம் பிரச்சனை அங்கே விடுங்க, பிரச்சனை கொஞ்சம் தள்ளி மூவ் பண்ணி வெள்ளம் விட்டு எடுத்து விடுங்க, அடுத்த கிளாஸ் போட்டு தரேன் காட்டு, வெள்ளம் விட்டு எடுத்துட்டு விடாச்சு.
நீங்களே பிறந்திருக்க மாட்டீங்க. அதனால பிறந்த அப்புறம் சதர்ன் புரோட்டீங்க பேரு. இப்ப என்னடா முதல் The detection of a specific DNA sequence in a mixture of DNA fragments or total cell DNA. அதாவது வந்து என்ன செய்யறோம், ஒரு டோட்டல் செல் டிஎன்ஏல வந்து ஒரு ஸ்பெசிபிக் டிஎன்ஏ சீக்வன்ஸ் டிடெக்ட் பண்ண போறோம், அதுக்கு தான் சதர்ன் புரோட்டீங் செய்யறோம். அதான் அப்ளிகேஷன். நீங்க கூட கொடுங்க, தட்ட மட்டம் காய்ச்சோட போய் கண்டிப்பா இடப்படும். இத பாருங்க, பாக்டீரியால இருந்து அந்த நியூக்ளியோயிட்ல இருந்து தனியா டிஎன்ஏ தனியா கெடுக்கிறோம், அதை சொல்ல ஜீனோமிக் டிஎன்ஏ ஐசோலேட் பண்றோம். எங்களுக்கு தேவையான டார்கெட் சீக்வன்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நீக்கோட்டை தொடர்ந்து தான் தேடி எடுக்க போறோம். ஆரப்பா வச்சு புரோபோப்பா வச்சு இதுதான் டார்கெட் சீக்வன்ஸ். சரிதானே, இப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் சைன்ஸ் எல்லாம் விட்டுறோம். அதான் டிஎன்ஏ டைஜஷன், டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ் வருது, டிஎன்ஏ துண்டுகள் வருது. இனி என்ன செய்ய போறோம், அக்ரோஸ் ஜெல்லில் அந்த துண்டுகளை பெருமை அடிப்படையில் ஒழுங்குபடுத்த போறோம். சைஸ் அடிப்படையில் டிஎன்ஏ முடிஞ்சது. இது சைஸ் அடிப்படையில் ஒழுங்குபடுத்துற என்ன பாதிக்க போறோம், எலக்ட்ரோஃபோரசிஸ் பாதிக்க போறோம். இதுதான் அந்த எலக்ட்ரோஃபோரசிஸ் என்ன செய்யுது, அந்த ஒவ்வொரு சாம்பிளும் ஒவ்வொரு இதுல போயிருக்கு பாருங்க, ஒவ்வொரு பேண்டா போயிருக்கு. இது டபுள் பேண்ட், இனிய சிங்கிள் பேண்ட் ஆக்கணும், அதான் இம்பார்ட்டன்ட் போடுறோம். செப்பரேட்டட் டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ் ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட். இப்ப டபுள் ஸ்டாண்டர்ட் அதுல இருக்குது, இதை சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாத்தணும். டி ரிக்யூர் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ், எங்களுக்கு தனியில உள்ள டிஎன்ஏ வேணும். இனி என்ன செய்யணும், டிநேச்சரேஷன் இயற்கை அகற்றப்படணும். அதான் டிஎன்ஏ டிநேச்சரேஷன். அது செய்ய போயிடும், என்ன செய்யறது, அதுக்கு காரத்தை பாதிக்கிறோம், சோடியம் டாக்சைடு ஒரு ஐதான காரம் காண, ஒரு மைல்ட் அல்கலை, அதாவது ஒரு ஒரு சிறிதளவு காரத்தை பாதிக்கணும். தானே சோடியம் டாக்சைடு பாதிச்சா காணும், ஆகப்பெரிய இது தேவையில்லை. ஒரு சிறிது காரத்தன்மை இருந்தா டிஎன்ஏ ஹைட்ரஜன் பாண்டில் முடிஞ்சு தனிகளையா மாற்றப்பட்டு போகும். இனி அடுத்து வந்து என்ன முடிஞ்சது, டிநேச்சரேஷன் முடிஞ்சது, அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் முடிஞ்சது. இனியும் பிளாட்டிங் செய்ய போறோம், அதுதான் அந்த மெம்பரேன் நைலோன் மெம்பரேன் கீழே நடக்குது. அப்ப அதே பேண்ட் அந்த நைட்ரோசெல்லுலோஸ் அந்த நைலோன் மெம்பரேன் அதே பேண்ட் அது கீழே வரும், ஜெல்லில் இருக்கிற அந்த பேண்ட் அதே ஓர்டர்ல வரும் மெம்பரேன். அப்படியே நாங்கள் இந்த அச்சு வச்சு கொப்பி எடுத்த மாதிரி கொப்பிய உடனே அப்படி வச்சு எடுத்து ஒத்தி எடுக்க அப்படியே அந்த கொப்பி மாதிரி வரும். ஆனா அங்க வர தனிகளை வரும், ரெண்டு நிலையும் வராது. சரிதானே, முதல்ல நாங்கள் இந்த இயற்கை அகதி போட்டோம், டிஎன்ஏ சவணி போட்டோம். இதை கவனிக்க முடியும், இதுதான் அந்த சதர்ன் புரோட்டீன் செய்யற டெக்னிக். ட்ரெடிஷனல் மெத்தட் இதுதான், உங்களுக்கு சும்மா நாலேஜுக்காக தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த பாத்திரத்துக்கு ஒரு பஃபர் சொல்யூஷன் இருக்குது. சரிதானே, மைத்துற தன்மை காரணமாக தான் என்ன செய்ய போகுது, இப்ப இந்த என்ன மாதிரி பிளட்டிங் நடக்குதுன்னு வேற பிளட்டிங் கையால உத்துறையில் இந்த பாத்திரத்துக்கு ஒரு ட்ரேக்கு இல்லை ஒரு பஃபரை தான் பாதிக்க போகும். அது ஒரு ஒரு சப்போர்ட் ஒன்று கிளாஸ் ரொட்டு ஒன்று வச்சு கிடக்கு, சப்போர்ட் பண்றாங்க கிளாஸ் பிளேட் ஒன்று வச்சு கிடக்கு. இதுக்கு மேல சும்மா பேப்பர் பிளட்டிங் பேப்பர் விட்டு தலை வைக்க போறோம், ரெண்டு பேப்பரை வச்சு கிடக்கு மடிச்சு, ஒரு நாங்கள் விக் வச்ச மாதிரி, ஒரு எங்களுக்கு தலைக்கு விக் போடுவாத மாதிரி மூடி வச்சுக்கிறேன். இனிதான் ஜெல், இதெல்லாம் இந்த நாங்கள் ஒவ்வொரு பேண்டுகள் வரப்போம். நைலோன் மெம்பரேன் ஜெல்லுக்கு மேல இப்ப என்ன நடக்கண்டா பிள்ளைகள், இந்த டிஎன்ஏ உள்ள பக்கம் கீழான் இருக்கு, டிஎன்ஏ உள்ள பக்கம் கீழான் இருக்கு. என்ன நடக்கண்டா, இந்த தாங்கர் கரைசல் இந்த பிளட்டிங் பேப்பர்களால கசிஞ்சு போய் ஜெல்லுகளால கசிஞ்சு போய் இந்த நைலோன் மெம்பரேன்களால கசிஞ்சு போய் அதுல ஒட்டுப்பட்டு போகும். தனிகளை அந்த தனிகளை மட்டும் ஒட்டி பிடிக்கும், மற்றது பிடிக்காது. அப்ப அந்த அதே பேண்டில் அந்த நேருக்கு மேலேயும் பிளட்டிங் பேப்பர் வச்சு பேப்பர் டவல்ஸ் சொல்லுவோம், நாங்கள் அந்த என் பாட்டிகளுக்கு கை துறைக்கிற பாதிப்போம், அந்த பேப்பர் டவல்ஸை வச்சு மேலே வெயிட்டை வச்சுக்கிறேன், அந்த வெயிட்டாக தான் ஒத்துப்பட போகும், பிளட் பண்ணப்பட போகும். இப்போ இந்த டிரெக்ஷன் என்ன செய்ய போகும், இந்த கேபிலரி ரியாக்ஷன் மைத்ரோக காரணமாக இந்த டிஎன்ஏ துண்டுகள் போகும், தனிகளெல்லாம் நைலோன் மெம்பரில் போய் நேர் போச்சு மாதிரி. இது பழமையான முறை, இன்னொன்று எலக்ட்ரிக் முறையும் இருக்குது, அது தேவையில்லை கூட அதில் காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் அங்காளம் போகணும், எலக்ட்ரிக் முறைகள் தேவை அங்காளம் போகணும்.
கொஞ்ச நேரம் பிடிச்சு பிடிக்கணும். தாங்கல டக்குனு கொஞ்சம் 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 இதுதான் எலக்ட்ரிக் முறை, கொஞ்சம் மூவ் பண்ணணும். அதோட சரி ஓகே அவரை நீ விடுங்க பின்ன பேச்சு ஒரு மாதம் போட்டுருக்கேன். அடுத்தது இனி என்ன போகும், ஹைபிரிடைஸ் பண்ணப்பட்டு டிஎன்ஏ ப்ரோப் பண்ணி வரணும். டிஎன்ஏ ப்ரோப் என்ன கேன கொப்பிய வச்சு கிடக்கு, இனி என்ன செய்ய போகுது, கலப்பு ப்ரோப்பா கலர் ப்ரோப்பனே போகும். இது நான் திருப்பி அடுத்த கிளாஸ் நான் திரும்ப வேறு ஒரு வீடியோ காட்டுறது, ஒரே இதை காட்டான் ப்ரோப் போய் பாருங்க, கலப்பு ப்ரோப்பா கலர் என்ன இது சரியா இது வேற சரியா கலப்பு ப்ரோப்பா கலர் அடைஞ்சிருக்கு, ஹைபிரிடைஸ் பண்ணிட்டு டபுள் ஸ்டாண்டர்ட் ஹைபிரிட் டிஎன்ஏ வந்துட்டு. இதுதான் இந்த டார்கெட் டிஎன்ஏ துண்டு எங்களுக்கு தேவையான இந்த நீங்கோடை சீக்வன்சி லேண்ட் இருக்கு இப்போ இன்சுலின் ஜீன் மாதிரி. இனி மிச்சம் கலவியாச்சு, அன்பவுண்ட் ப்ரோப்ஸ் ஆர் ரிமூவ் பை வாஷிங், கலவி எடுத்தாச்சு. இப்ப ஹைபிரிடைஸ் பண்ணப்பட்ட மட்டும் தான் இருக்கு, இனி என்ன செய்ய போறோம் பாருங்க. இனி ஒன்றில் நான் ஃபுளோரசன்ட் அந்த அதாவது என்ன சொல்றது தமிழ் என்ன சுய உறிஞ்சி ஒளி வீசும் மூலக்குள்ள பாவிக்க போறோம், இல்ல கதை துறைப்பாடு மூலக்குள்ள பாவிக்க போறோம். உறிஞ்சி ஒளி வீசும் உறிஞ்சி வரும் ஓட்டோ ரேடியோகிராஃபி என்றது கதிர் தொழிற்பாடு சமாதானியை பாவிச்சு கூட எக்ஸ்ரே பிலிம வைக்கிறது. ஃபுளோரசன்ட் என்றது உறிஞ்சி ஒளி வீசும் மூலக்கூறுகளை பாவிச்சு உறிஞ்ச பண்ணி போட்டு என்ன செய்யறது மேலே ஜூவி லைட்டை பாவிக்கிறது. அவ்வளவுதான் பிள்ளைய சரி மிச்சாங்கல சமரியா தான் வரும் சரி அங்கால சமரி தான் சரியா. அப்ப இது நீங்க பார்த்து கொள்ளுங்க, உங்களுக்கு இன்னொரு கேள்வி டக்குன்னு போடுறேன் கடன் ஆன்சர் பண்ணுங்க, அப்ப தான் பண்ணணும் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க பிள்ளைய அடுத்த கேள்விக்கு முடிச்சிடும் போப்பு. அக்ரோஸ் ஜெல் மின்னயனம் பற்றிய கூற்றுகளே தவறானது சரிதானே. ஏற்றம் கொண்ட பெரிய மூலக்கூறுகளை வேறாக்கும் ஒரு தொழில்நுட்பம், டிஎன்ஏ மூலக்கூறுகள் ஜெல்லினூடாக கதற்ற நோக்கி அசையும் வேறாக்கப்பட்ட டிஎன்ஏ ஆனது எதிரிய புரோமைடால் சாயமேற்றப்படும். ஜெல் தாயத்தில் உள்ள சிறிய துளைகளினூடாக மூலக்கூறுகள் நகர்கின்றன, பெரிய மூலக்கூறு சிறிய மூலக்கூறு ஒப்பிடும்போது மெதுவாக நகரும். இது தவறுன்னா கேட்டுக்கிட கொஞ்ச நேரம் மேனேஜ் கொள்ள ஒண்ணும் செய்யலாம் அப்படின்னா ரெண்டு வருஷம் இந்த கரண்ட் இந்த நெட் லாங்குவேஜ் கூட போடணும். நாற்பது செகண்ட் முடிஞ்சிருக்கு இரியா போடுவோம், ஏற்கனவே ரெண்டு நிமிஷம் கடந்துட்டு கூட கண்ட்ராக்ட் டைமில் சரியில்ல வேற வகுப்பு கூட இருக்கும் என்று நான் கூட போகப்படாது. இன்னொரு டீச்சர் நேரு நான் அப்படி ஸ்ட்ரிக்டா மற்ற எப்படி தான் இருக்கணும். நீங்கள் எப்பவும் பார்த்தேன் படிப்பிச்ச உடனே ஆன்சர் பண்ணீங்க, எல்லாரும் கெட்டிக்காரா இருக்கிறீங்க, பழசுல கேட்டா எல்லாரும் மூக்களா இருக்கிறீங்க. அப்ப காரணம் நீங்கள் படிச்ச விஷயங்களை தக்க வைக்கிறீங்க இல்ல, ஓட்ட கொடுத்துக்க தண்ணி இல்ல மாதிரி தான் கிடக்கு. சரி பிள்ளையே இதுல வந்து உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏ மூலக்கூறுகள் ஜெல்லினூடாக அனோட்ட நோக்கி தான் அசை கதோட்ட நோக்கி அசை பண்றது போல சரியா. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்பேன் பிள்ளையே. உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வகுப்பில நான் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கரோட அரேஞ்ச் பண்ணுவேன். அடுத்த சனிக்கிழமைக்குரிய போட்டியாளராக அஞ்சாவது போட்டியாளராக கலந்து கொள்ள இருக்கிறது ஜே ரஞ்சிதன் தர்ஷன், ஹார்ட் கல்லூரி மாணவன். ஜே ரஞ்சிதன் தர்ஷன் ஹார்ட் கல்லூரி மாணவன் அஞ்சாவது போட்டியாளராக கலந்து கொள்ள இருக்கிறேன் இந்த ரீலோட் சேலஞ்சின் சனிக்கிழமை. ஆறாவது போட்டியாளராக அபிஷா நிக்ஷன் மன்னர் சென்ட் சேவியர்ஸ் கேர்ள்ஸ் காலேஜ் மாணவி ஆறாவது போட்டிகளாக இணைந்திருக்கிறார். மீண்டும் அடுத்த ஒவ்வொரு சந்திப்ப முடியும், மூன்று நிமிஷம் நாலு நிமிஷம் கூட நேரத்தை எடுத்துவிட்டு மன்னிக்க வேணும், ஒன்றும் செய்கிறதா இருக்க முடியாத காரணம் தான். ஓகே.